இறைவன் யார் என்பதை மனதில் இருக்கக்கூடிய உணர்வின் மூலமாக மட்டுமே நாம் அறிய முடியும். சத்தியமாக இறைவன் இருக்கின்றான், அந்த இறை உணர்வு நமக்கு அறிவிக்கிறது. எதற்காக இருக்கின்றான் என்று கேட்கும் பொழுது உங்களுக்கு உதவுவதற்காகவும், உங்களுடைய தேவைகளை அறிவிப்பதற்காகவும், உங்களுடைய உடல் இயற்கையை உங்களுக்கு சுகமளிக்கும் விதமாக அதனை இயக்குவதற்காகவும், ஏதேனும் ஒரு துன்பம் ஏற்பட்டால் அது நீங்க வேண்டும் என்ற முதல் வார்த்தை இறைவனிடமிருந்து உங்களுக்காக வரும்பொழுது நீங்கள் அதனை ஏற்பதற்காகவும் அந்த உணர்வை அமைத்தான். ஒவ்வொரு விஷயமும் என்னுடைய மனதில் உணர்வாக அமையும் பொழுது அந்த உணர்வுக்கு இறைவன் அறிவிக்கின்றான், இது பொருள் அல்ல, இது உணர்வு. பொருள் அற்ற உணர்வால் மட்டுமே அறியக்கூடிய ஒரு தேவையை உங்களுக்காக அவன் அறிவிக்கும் பொழுது, உதாரணமாக எனக்கு உடல் கஷ்டங்கள் இருக்கின்றன, அந்த கஷ்டம் நீங்க வேண்டும் என்று இறை உணர்வு நமக்கு அறிவிக்கின்றது. அந்த கஷ்டத்தை முதல் முறையாக அறிபவனும் இறைவன் தான், பிறகு உங்களுக்கு அந்த கஷ்டம் வேண்டாம் என்பதையும் அறிவிக்கின்றான். மனம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஆகின்றது, அதில் இருக்கக்கூடிய உணர்வும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஆகின்றது. இந்த உணர்வுதான் நமக்கும் இறைவனுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரே தொடர்பு. மனம் என்ற ஒன்றை எவ்வளவு தூய்மையாக நாம் ஆக்கிக் கொள்கின்றோமோ அந்த அளவுக்கு உணர்வு நம்மை வழிநடத்தக்கூடியதாகவும், உணர்வு நம்முடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடியதாகவும் இருக்கின்றது. அதற்கு முன்பாக அந்த உணர்வை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களா அல்லது நிராகரிக்கின்றீர்களா, இவ்வளவுதான். இறைவனை நான் ஏற்றுக்கொண்டேனா அல்லது இறைவனை நான் நிராகரிக்கின்றேனா என்று பார்க்கும் பொழுது என் மனதில் இருக்கக்கூடிய ஒரு கெட்ட குணம், எனக்கு எல்லாம் தெரியும் என்ற அந்த ஒரு எண்ணம். நான் படித்தவன், நான் என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும், என்னுடைய தேவைகளை நான் நிறைவேற்றிக் கொள்ள முடியும், நான் என்னுடைய நன்மைகளில் பெருகவும் முடியும், பிறருக்கும் நான் நன்மையை செய்ய முடியும் என்று என்னுடைய அறிவை கொண்டு நான் பெருமை கொள்ளும் பொழுது இறைவனுக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு துண்டிக்கப்படுவது என்பது மட்டுமல்லாமல் நான் பராமுகமாகிவிட்டேன், அலட்சியப்படுத்திவிட்டேன், என்னுடைய கர்வத்தின் காரணமாக, எனக்கு முடியும் என்ற அந்த எண்ணத்தின் காரணமாக இந்த பெருமை எனக்கு ஊட்டப்பட்டிருக்கின்றது. சமுதாயத்தில் கற்பிக்கப்பட்ட ஒரு மனதின் ஆளுமைக்கு எதிரான, இறையாண்மைக்கு எதிரான ஒரு போக்காகவும், இதில்தான் உங்களுடைய கண்ணியம் இருக்கிறது என்றும் நான் கற்பிக்கப்பட்டிருக்கின்றேன். உங்களுடைய முயற்சியில் நீங்கள் வாழ வேண்டும். இறைவனை நீங்கள் அழைப்பது என்பது உங்களுடைய தகுதிக்கு, உங்களுடைய கண்ணியத்திற்கும் சரியல்ல. நீங்கள்லாம் படித்தவர்கள், இந்த காலத்தில் இறைவனை நம்பலாமா என்று கேட்பவர்கள் தங்களுடைய வீடுகளில் பூஜை அறைகளை வைத்திருப்பார்கள். தங்களுடைய வீடுகளில் நமாஸ் படிக்கிறவரும் வச்சிருப்பாங்க, ஜபம் பண்ணுறவரும் வச்சிருப்பாங்க, கோயில்களுக்கும் மசூதிகளுக்கும் சர்ச்சைகளுக்கும் போறவங்களும் இருக்காங்க, அவ்வளவு பேருமே. ஆனால் அவ்வளவு பேருமே படித்தவர்களாக இருக்கக்கூடிய இந்த காலத்தில் இறைவனை மட்டும் நம்பலாமா என்று கேட்பார்கள். தர்க்கம் ஆரம்பிக்கிறது, அநியாயமாகவே தர்க்கம் ஆரம்பிக்கின்றது. இறைவன் யார் என்று கேட்டால் மகாசக்தி என்று கூறுவார்கள். மகாசக்தி என்றால் என்ன அர்த்தம் என்று கேட்டால் அவ்வளவு பேரையும் மிஞ்சிய சக்தி என்று கூறுவார்கள். இன்னும் அதற்கும் மேலாக தெளிவு வேண்டும் என்று கேட்கும் பொழுது உலகம் பிறந்தநாள் முதலாக உலகம் அறியும் வரையில் மனித சமுதாயத்தினுடைய அறிவு எவ்வளவு உயர்ந்தாலும் சரி அதைவிட உயர்ந்த சக்தி மகாசக்தி. நீங்கள் அவ்வளவு பேரும் ஒன்று சேர்ந்தாலும் சரி உங்களுடைய சக்தியை கொண்டு ஒரு ஈயை கூட படைக்க முடியாது.
ஒரு உயிரோட்டமுள்ள ஒரு வைரஸ் ஒரு பாக்டீரியா கூட பிழைக்க முடியாது உங்களால். உங்களுக்கு உயிர் தான் முக்கியம் உங்களுடைய வாழ்க்கையில். அந்த உயிரை படைக்கக்கூடிய ஒரு அணுவை கூட சிறிதாக இருக்கக்கூடிய ஒரு வைரஸ் உங்களால் படைக்க முடியுமா? சின்ன உயிர் படைக்க முடியுமா என்று கேட்டால் கிடையாது. அடிக்க முடியுமா என்று கேட்டால் முடியும். அடிப்பதற்கான அறிவை கொண்டு நான் படைக்கும் சக்தி படைத்தவன் என்று நீங்கள் கூறும்பொழுது நாம் எந்த அளவுக்கு திசை மாறிவிட்டோம்? தர்க்கத்தின் காரணமாக இறைவன் நம்முடைய அந்த தர்க்கத்தில் நீங்கள் மிகைத்து விடுவதை உங்களுக்கு அழகாக்கியும் காண்பிக்கக்கூடிய கெட்ட சக்திகளையும் இணைத்து விட்டான். உங்களுடைய ஆற்றல் என்ன என்றால் உயிரை படைக்க முடியாது, ஆனால் உயிரை அழிக்க முடியும். உங்களுக்கு தேவையெல்லாம் உயிர் வேண்டும் என்பது மட்டும்தான். உயிர் வாழ வேண்டும். உடல் வாழணுமா உயிர் வாழணுமான்னு கேட்டால் உயிர் வாழ வேண்டும். அப்போ உடல் உயிர் இருந்தால் தானே உடல், அதனால் அதை பற்றி கவலை கிடையாது. உயிர் வாழ வேண்டுமா உடல் வாழ வேண்டுமா? அறிவிக்கப்பட்ட மொழி இறைவனுடைய இறை ஞானத்தை கொண்டு எனக்கு உயிர் வாழ வேண்டும் என்ற அந்த வார்த்தை வருமே தவிர உடல் வாழ வேண்டும் என்ற அந்த வார்த்தை ஒருபோதும் எவரிடமிருந்தும் அந்த பேச்சு எடுபடாது, வரவும் செய்யாது. அப்படி ஒரு பேச்சு பேசும்பொழுது வித்தியாசமாக இருக்கும். இந்த வித்தியாசமான வாழ்க்கையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எந்த அளவுக்கு உயிர் வாழ வேண்டுமா உடல் வாழ வேண்டுமா என்று கேட்டால் உயிர் வாழ வேண்டும் என்ற அந்த வார்த்தை அழகான வார்த்தை, உடல் வாழ வேண்டும் என்று கேட்கும்போது அசிங்கமாக இருக்கிறது, கேட்கறதுக்கு நல்லா இல்லையே, அறிவில்லாமல் பேசுகிறாங்கன்னு சொல்லுவாங்களோ, அந்த உடல் வாழ வேண்டும் என்ற அந்த வாழ்க்கையில் தான் நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மனதை விட்டுவிட்டோம். உயிர் என்பது மனம் சம்பந்தப்பட்டது. அந்த உயிரோட்டத்தோடு நான் வாழ வேண்டும் என்றால் உயிரை படைக்க வேண்டும். நான் பிறகு நான் உயிரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். உயிரை பற்றி எனக்கு தெரிய வேண்டும். யாருக்கு தெரியும் உயிரை பற்றி? தர்க்கம் கூடாது, உணர்வுக்கு தர்க்கம் கூடாது. மொழிகளை நீங்கள் உணர்ச்சிக்கு அடிமையாக்கி உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தொடர்பு சாதனமாக ஆக்கி கொண்டோம். அவ்விதமாக அல்ல. உணர்வுதான் உங்களுக்கும் உங்களுடைய இறைவனுக்கும் உள்ள தொடர்பை நிரூபிக்கக்கூடியதாகும். அந்த இறை தொடர்பை விட்டுவிட்டு மனிதர்களிடம் தொடர்பு கொள்வதற்காக வேண்டியும் மனிதர்களிடம் கண்ணியத்தை நான் நாடி இறைவனுடைய தொடர்பிலிருந்தும் என்னை நான் விடுவித்துக் கொண்டவனாக திக்கற்றவனாக நான் ஆகும் வரையில் இறுதியில் கடவுளே என்று திரும்பும் பொழுது கடவுளுடைய கோபத்திற்கும் அவனுடைய சாபத்திற்கும் ஆளாகிவிட்ட பிறகு அவனுடைய உதவி இல்லை என்று ஆகும்பொழுது அவனுக்கும் திரும்பக்கூடிய அளவுக்கு கெட்ட சக்திகள் நம்மை ஆக்கிரமித்து அந்த கெட்ட சக்திகளை நம்பி சீரடைந்து போகும்பொழுது இறைவனும் விலகிக்கொண்டான் என்று தெரியும் பொழுது கெட்ட சக்திகள் விலகிவிடுகின்றன. இப்பொழுது நீ இறைவனை தெரிவிப்பேன், அங்கே இறைவன் இல்லை என்பதை நன்கு தெரிந்தே. ஏன் பெரும்பாலான பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படுவதில்லை? பெரும்பாலான மக்களிடம் பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படுவதில்லை என்று கேட்டால் அவர்கள் வாழ்க்கை முழுமையிலும் என்னை அடைத்தார்கள், நான் அவர்களுக்கு உதவி செய்தேன், பின்னர் அவர்கள் என்னை மறுத்து பெருமை கொண்டார்கள், என் அறிவின் காரணமாக நான் இந்த சுகத்தை கிடைக்கப் பெற்றேன், என் உயிர் போய்விடுமோ என்ற அந்த பயத்தோடு கேட்கும் பொழுதுதான் இறைவன் உதவி செய்கின்றான். என்னுடைய கிட்னி சரிப்படுத்தப்படணும் கேட்கும்போது அங்கே இறைவன் உதவி இல்லை. ஏனென்றால் உயிர்தான் அந்த கிட்னியை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றது, சென்றகத்தை. என்னுடைய இருதயத்தை சரிப்படுத்திக் கொடு என்று கேட்கும் பொழுது பிரார்த்தனை இல்லை, அதற்கும் உயிர் தேவைப்படுகின்றது அந்த இருதயம் வாழ்வதற்கு. நீங்கள் ஒட்டுமொத்தமாக வாழ்வதற்கு உயிர் தேவை என்றால் உங்களுடைய ஒவ்வொரு சின்ன சின்ன உறுப்பு முதலாக ஒவ்வொரு செல் அனுவரும் வாழ்வப்பது அந்த உயிரோட்டம் தானே தவிர உங்களுடைய மருந்துகள் கிடையாது. உயிரோட்டமுள்ள அவனுடைய உணவு இருக்கின்றது, அந்த உணவை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். அந்த உணவு உங்களுக்கு உயிரோட்டத்தை புதுப்பிக்கும், உயிரோட்டத்திற்கு பாதுகாப்பாக இருக்கும். மருந்துகள் என்பது உயிரோட்டத்தை அழிக்கக்கூடியதும் அதுவே உயிரோட்டம் இல்லாததும். நீங்கள் மருந்துகளை பெருமை கொண்டவர்களாக, பெருமை கொண்ட மனிதர்களை திருப்திப்படுத்தும் விதமாக, அந்த பெருமை கொண்ட மனிதர்கள் உங்களை கண்ணியப்படுத்துவார்கள் என்பதற்காக வேண்டி அந்த மருந்துகளை உட்கொண்டு இறைவன் உங்களுக்காக படைத்திருக்கக்கூடிய உணவு என்ற அந்த உயிரோட்டமிக்க ஒரு அழகை, ஒரு தேவையை நீங்கள் நிராகரித்தீர்கள் பெருமை கொண்டு. எனக்கு சுகர் கம்மியாக போடு, எனக்கு சுகர் பேஷண்ட், நான் படித்தேன், எனக்கு தெரியும். ஏன் சுகர் வந்தது? சுகர்னா என்ன அர்த்தம்? சாதாரணமான அறிவு தான் கேட்குறேன். முதல் முறையாக நீங்கள் உங்களுடைய சிறுநீரை நீங்கள் பரிசோதனை செய்யும் பொழுது வேறு ஏதோ காரணத்துக்காக போய் வழக்கமாக அவங்க பார்க்கக்கூடிய சிறுநீரை மோந்து பார்க்கறது, வெடிக்கை உணர்ந்து கிண்டி பார்த்துட்டு இருக்கிறது, நான் டெஸ்ட் பண்ணுறேன்னு பேசிக்கிட்டு அதன் காரணமாக உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்குதுன்னு சொல்லி, சரி சர்க்கரை நோய் இருக்குதுன்னு சொன்னால் ரத்தத்துலேயும் ஜாஸ்தியாக இருக்குது, அதுலேருந்து தான் யூரினில் ஃபில்டர் பண்ணி வருது கிட்னியில். சிறுநீரகங்கள் இரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்குகிறது, அப்படித்தானே அன்றைய வேலை.
சரி, சிறுநீரகத்தை நான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். சிறுநீரகம் வந்து 100% நார்மலாக இருக்குது. ஸ்கேன் டெஸ்ட் பண்ணியாச்சு, எம்ஆர்ஐ டெஸ்ட் பண்ணியாச்சு, 100% நார்மலாக இருக்குது. 100% நார்மலாக இருக்கக்கூடிய கிட்னி என்ன செய்யும்? ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை மட்டும்தான் நீக்கும். இப்போ கிட்னியில் எந்த விதமான தொந்தரவும் கிடையாது, எந்த விதமான பாதிப்பும் இல்லை, 100%க்கு 100 நல்லபடியாக இயங்கிட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த ஆங்கில மருத்துவம், அது தன்னுடைய இயற்கையான இயங்குதலில் எந்த தடையும் இல்லாமல் இரத்தத்தில் இருக்கக்கூடிய கெட்ட கழிவுகளை, உடலுக்கு ஒவ்வாததை இனம் கண்டு பிரித்து சிறுநீராக அனுப்புகிறது. அந்த சிறுநீரில் சுகர் இருந்தால் அது உடலுக்கு ஒவ்வாத கேடான கேடுகளை விளைவிக்கக்கூடிய சுகர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பொருள் தானே. அது நீக்கப்படணுமா, அது உடலுக்குள்ளேயே வச்சு அதை உபயோகப்படுத்தப்படணுமா? சாதாரண உணவு கெட்டு போச்சுன்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் விலையை காட்டுது. ஒன்று வாந்தியாக வருது, அப்படின்னா வேதியாகுது. அது ரத்தத்தில் கலக்கும் பொழுது அந்த சக்தியானது, சக்திக்கு முன்பாக இருக்கக்கூடிய ஒரு வடிவம் உள்ளது அந்த சுகர், இதிலேருந்து சக்தி வெளிப்படுமானால் இறுதியாக அது உங்களுக்கு கேடான விளைவுகளை ஏற்படுத்தும். அந்த வெளிப்படுவதற்கு முன்பாக உங்களுடைய இயற்கை அந்த கேடை இனம் கண்டு அதை வெளியேற்றுகிறது. ஏனென்றால் சிறுநீரகம் 100%க்கு 100 அழகான முறையில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது, எந்த பாதிப்பும் இல்லை என்று நீங்கள் தான் கூறினீர்கள். அவிதமாக இருக்கும்பொழுது அது கேடுகளை மட்டும்தான் நீக்க வேண்டும். அதற்கு இனங்கானக்கூடிய சக்தி உண்டு, எது நல்லது எது கெட்டது என்பதை. இதுக்கு பேர் சுகரா? அது வெளியேற்றப்படணுமா, உங்களுடைய உடலுக்குள் வைக்கப்படணுமா? உங்களுடைய நல்லறிவு உணர்வு கூற வேண்டும். ஆனால் படித்த மடையர்கள் சிறுநீரில் சுகர் போகக்கூடாது. அப்போ சிறுநீரகம் கெட்டு போச்சேன்னு கேட்டால் சிறுநீர் நல்லபடியாக எங்கிட்டு இருக்குது. நல்லபடியாக எங்கிட்ட சிறுநீரத்துடைய வேலை என்ன? கழிவுகளை ரத்தத்தில் நீக்கி ரத்தத்தை சூழ்மைப்படுத்துறது. அதுக்கு இனங்காணக்கூடிய சக்தி உண்டா, உனக்கு உண்டா? நிச்சயமாக மனிதன் பெருமை கொண்டு விட்டான், அதிகமாகவே தர்க்கம் செய்கின்றான், தன் பெருமையை நிலைநாட்டுக்கொள்வதற்காக வேண்டிய சத்தியத்திற்கு எதிராக. இந்த விஷயம் தெரியாதுன்னு ஸ்பெஷலிஸ்ட், நீங்கள் டயபெட்டிக் ஸ்பெஷலிஸ்ட். இந்த விஷயம் தெரிஞ்சால் நீங்கள் டாக்டர் இல்லை. ஆமாம், சிறுநீரகங்கள் முறையாக இயங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அது இரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய அவ்வளவு பேராற்றல் மிக்கக்கூடிய மிகுந்தது, இறைவனுடைய அனுமதி கொண்டது இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதை நீங்கள் சொன்னால் நீங்கள் படிக்காதவர்கள். இல்லை, அப்படி கிடையாது. கிட்னி நல்லபடியாக இயங்கிட்டு இருந்தாலும் சிறுநீரில் வர்றது நிச்சயமாக அந்த சுகர் கெட்டது, நல்லது தான் வெளியேறிட்டுருக்குதுன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட். அறிவில்லைன்னு சொன்னால் ஸ்பெஷலிஸ்ட், அறிவு இருந்தால் நீங்கள் லேமேன், ஒன்றும் தெரியாதவங்க. இந்த டாக்டர்களை நீங்கள் நம்புவீர்களா? அந்த இறை உணர்வு உங்களுக்கு நற்செய்தியையும் நல்லுணர்வையும் தெளிவான பாதையையும் அறிவிக்கக்கூடிய இறை உணர்வோடு நீங்கள் கலந்து இறைவனுக்கு பணிந்தவர்களாக, மனிதர்களிடம் கண்ணியத்தை நாடாதவர்களாக, இவர்களிடமிருந்து எனக்கு புகழ்ச்சி வேண்டாம், இறைவனுடைய அனுமதியை கொண்டு நான் வாழ வேண்டும் என்ற பயபக்தியும் பணிவையும் கொண்டு வாழப்போகின்றீர்களா என்று கேட்டால் தர்க்கவாதியாக இருந்தால் நிச்சயமாக பதில் இல்லை. சத்தியம் அங்கு நிலைத்திருக்கும் பொழுது நாம் இறைவனுக்கு பணிய வேண்டும், என் இறை உணர்வுகளுக்கு பணிய வேண்டும். அங்கு எனக்கு அறிவிப்பாக நிகழக்கூடிய அது மட்டும்தான் சத்தியம். மனிதர்கள் கற்பித்துக் கொடுக்கக்கூடிய இந்த அறிவு என்பது நன்மையானதும் அல்ல, எனக்கு கேடானதும் இறைவனுக்கு துரோகமானதும் உணர்வுக்கு விரோதமானதாகவும் இருக்கின்றது. நான் மனிதர்களையோ அவர்களுடைய அறிவையோ நம்பக்கூடாது. இறை உணர்வின் பக்கம் திரும்புவதற்கும், இறை ஆற்றலை நீங்கள் பெறுவதற்கும், இறையிலிருந்து நீங்கள் உயிரோட்டத்துடன் வாழ்வதற்கும், உயிர் பாதுகாக்கப்படுவதற்கும், அதற்கு முன்பாக மனதில் இருக்கக்கூடிய செழுமையான இறை உணர்வின் பக்கம் நீங்கள் திரும்ப வேண்டும். இறைவனை வழிபடுவது இது மட்டும்தான். மற்றபடி நீங்கள் செய்கிறதெல்லாம் இறை வழிபாடு, அவனை படாத பாடுபடுத்துறது தான். புரியாமல் வழிபாடு செய்ய வேண்டாம், வழிபடுங்கள். உங்களுடைய இறை உணர்வுக்கு வழிபடுங்கள், சத்தியத்திற்கு வழிபடுங்கள். வீணாக உங்களுடைய அறிவை கொண்டு தர்க்கத்திற்குள் இறங்க வேண்டாம். நிச்சயமாக சத்தியத்தை யார் தர்க்கிக்கின்றார்களோ, ஒரு குறிப்பிட்ட காலம் வரையில் அவர்களுக்கு அனுமதி உண்டு விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி. பலவிதமான சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படும். இந்த சத்திய சரி நீங்கள் நினைக்கக்கூடிய உங்களுடைய எண்ணங்களாக கொண்டிருக்கக்கூடிய கற்பனைகள், அறிவு என்பது வெறும் மாயை, உங்களுக்கு உதவாது என்பதை நீங்கள் அறிய வேண்டும். உங்களுடைய இறை உணர்வை நீங்கள் மதித்து பழகுங்கள், அதனை நீங்கள் விரும்ப ஆரம்பிப்பீர்கள். எதன் மீது என்னுடைய நாட்டம் இருக்கின்றதோ அதுதான் உங்களுக்கான வழியை வகுக்கக்கூடியதாக இருக்கின்றது, உங்களுடைய பாதைகளில் சீரமைக்கக்கூடியதாக இருக்கின்றது. என்னுடைய உயிரோட்டத்தை நான் எந்த அளவுக்கு சீராக வைத்து பாதுகாக்கின்றேனோ,
அந்த அளவுக்கு என்னுடைய உடல் நலம் சுகம் அதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த நல்லறிவு உங்களுக்கு கை கொடுக்கும். அறிவிப்பு இறைவனிடமிருந்து, அறிவு மனிதர்களிடமிருந்து. அறிவு என்றென்றைக்குமே வளர வேண்டும், அறிவிப்பு முழுமையானது. இறைவனிடமிருந்து கிடைக்கக்கூடிய இந்த அறிவிப்புக்கு நிகராக இந்த சாக்கடை அறிவு, கல்வி அறிவு, மருத்துவ அறிவு, அவ்வளவும் அதனை போதிக்கக்கூடிய மனிதர்களுடைய வழிமுறைகள், இவ்வளவையும் நீக்குங்கள். உங்களுடைய இறைவன் பக்கம், உணர்வின் பக்கம் திரும்புங்கள். உணர்வு பார்க்க முடியாது, அதுதான் அறிவு. பார்க்கக்கூடியது அவ்வளவுமே உங்களுடைய உதவாத, உங்களுக்கு எதிரான, உங்களுடைய இறை உணர்வுக்கு விரோதமான, உங்களை பாழாக்கக்கூடிய கேடுகள், கெட்ட சக்திகள் என்பதை அறிய வேண்டும். அறிவிப்பின் பக்கம் நிலைத்திருங்கள், அறிவின் பக்கம் நீங்கள் செல்லாதீர்கள். உங்களுடைய இறைவனை நீங்கள் வழிபட்டு நிற்பவர்கள், இறைவன் நிச்சயமாக உங்களை பற்றி திருப்தி அடைவான். கொடுத்த அந்த அறிவிப்பை நீங்கள் பாதுகாத்துக் கொண்டீர்கள் என்பதற்காக வேண்டி. அநியாயமாக தர்க்கம் செய்வோருடன் உங்களுக்கு எந்த விதமான தொடர்போ, ஈடுபாடோ, விருப்பமோ, உங்களுக்கு நெருக்கமாக ஆக்கிக் கொள்வதோ ஒருபோதும் கூடாது. அதாவது இந்த அறிவிப்பு உண்மை என்றால் நான் அறிந்தவன் என்று சொல்லக்கூடிய மருத்துவ சமுதாயத்தையும், அதனை பின்பற்றி நடக்கக்கூடிய அந்த மக்களையும் நான் விலகிக் கொள்கின்றேன், விலக்கிக் கொண்டேன். என்னை விட்டும் என் இறைவனுடைய உணர்வோடு நான் என்னை இணைத்து அவனோட நான் கலந்து அவனுடைய உயிரோட்டத்துடன் நான் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி. உயிரோட்டம் முக்கியம், உயிரை படைப்பவர்கள் நீங்கள் இல்லை. ஒரு கொசுவில் கூட நீங்கள் படைக்க முடியாது, ஒரு பாக்டீரியா, ஒரு வைரஸ் கூட நீங்கள் படைக்க முடியாது, உண்மைதானே? ஒரு உயிரை படைக்க முடியுமா உங்களால்? ஆனால் உயிர் வாழ வேண்டியது தானே உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த கடமையும். எவனுக்கு தெரியும் உயிரை பற்றி அப்படின்னு கேட்டால் என்ன பதில்? உயிரை அடிக்கக்கூடிய மருந்துகளாக உயிருக்கு உத்தரவாதம் என்று நீங்கள் அறிந்து வைத்திருக்கூடிய சத்தியம் அந்த உணவா என்று கேட்டால், இறைவன் படைத்த உணவு உயிருக்கு ஊட்டம், மனிதர்கள் படைத்தது உயிரை அடிக்கக்கூடிய ஜடப்பொருள்களும் விஷப்பொருள்களும். இதனை நான் ஏற்றுக்கொண்டு உணவுக்கு பத்தியமிட்டேன் கேடு. பிறகு இறைவனிடம் நீங்கள் திரும்பினீர்கள், இறைவனுக்கு விரோதமாக நடந்து கொண்டு இறைவனிடம் திரும்புகின்றீர்கள், எனக்கு நீ உதவி செய் என்று. டாக்டர்கள் மருந்துகளை கொடுக்கின்றார்கள், நீ கொடுத்த உணவை நான் நிராகரித்து விட்டேன், இந்த மடத்தனமான கல்வி அறிவை நான் நம்புகின்றேன், யாவற்றையும் வானங்கள் முதலாக பூமி வரையிலும் படைத்து எனக்காக உணவையும் அமைத்து வாழ்க்கை வசதிகளையும் அமைத்து பின்னர் அதில் வாழ வைத்துக் கொண்டிருக்கிற நிலையில் மனிதர்களை நம்பியதன் கேடு என்னுடைய உள்ளத்திலும் உடலிலும் கேடுகள் ஏற்படும் பொழுது, இப்பொழுதும் நான் உணவை நிராகரித்து விட்டு மருந்துகளை ஏற்றுக்கொண்டேன், நீ எனக்கு சுகமாக்கு என்று கூறும் பொழுது இறைவனிடமிருந்து பதில் இருக்குமா இருக்காதா? எனக்கு முதலில் கீழ்ப்படி, உனக்கு நன்றாக தெரிந்திருக்கக்கூடிய சத்தியத்தின் மீது நீ நிலைத்து நில். உணவு உனக்கு உயிரோட்டத்திற்கான ஆதாரம், மருந்துகள் உன்னுடைய அழிவுக்கான ஆரம்பம். தெரிந்துதானே நாம் மருந்தை ஏற்றுக்கொண்டு உணவை நாம் கீர்த்தனமாக மதிக்கின்றோம், பிறகு நாம் இறைவனிடம் திரும்புகின்றோம், நீ என்னை காப்பாற்று என்று. அது பிரார்த்தனையா அல்லது கேலி செய்கிறதா? இறைவனை கேலி செய்வதா அல்லது பிரார்த்தனையா என்று கேட்டால், நிச்சயமாக நான் இறைவனை இலக்காரமாகவும் அலட்சியமாகவும் ஏளனமாகவும் மனிதர்களோடு சேர்ந்து கொண்டு. இப்போல்லாம் நீங்கள் இறைவனை நம்பலாமா என்று கேட்டார்களே, இந்த மனிதர்களை நாம் நெருக்கமாக ஆக்கிக் கொள்ளலாமா? இறைவனுடைய பாதுகாப்பும் உதவியும் வேண்டும், அவனுடைய கோபத்திற்கும் அவனுடைய வருத்தத்திற்கும் ஆளாகிவிடக்கூடாது என்ற அந்த பயம் இருந்தால், உயிரை பாதுகாப்பவனிடம் நீங்கள் திரும்புங்கள். உயிரை படைத்தவனை தவிர பாதுகாக்க முடியாது. உயிரை பற்றி அறிந்தவன் இறைவன் தான். உங்களுடைய வாழ்க்கை ஒட்டுமொத்தமாக உயிரை கையில் பிடித்து கொண்டுதான் இருக்கின்றது. அந்த உயிரை கைவிட்டு விடாதீர்கள். முதலில் டாக்டர் மருந்து கொடுக்குறாரு, அப்புறம் இறைவன் காப்பாற்றுறான். இறைவன் தான் காப்பாற்றுறான், நாங்கள் மருந்து தான் கொடுக்குறோம். இதனை ஏற்றுக்கொள்கிறீர்களா? இறைவன் தான் காப்பாற்றுறான்னு சொன்னால் நீ எதுக்கு மருந்து கொடுத்தேங்கிறது அது கேள்விதானே. எவ்வளவு பெருமையும் தர்க்கமும், அநியாயமாக மனிதர்களோடு நான் கலந்து கொண்டு உங்களை சார்ந்தவன் தான் நான் என்று இந்த மனிதர்களிடமிருந்து நான் பெருமை பாராட்டப்பட வேண்டி, இந்த மனிதர்களிடம் ஒரு கண்ணியத்தை நாடி நான், இவர்களே உயிரோட்டம் இல்லாத ஜடங்களாக ஆகிவிட்டார்கள், இறை உணர்வை நிராகரித்து அலட்சியப்படுத்தி இறைவனை அவமதித்து மனிதர்களை பக்கா துரோகிகள் என்று தெரிந்தும், என்னுடைய உயிரோட்டத்திற்கு நேர் எதிரான விரோதமானது என்று தெரிந்திருந்தும் மருந்தை ஏற்றுக்கொண்டு உணவை நான் நிராகரித்தேனே, இறைவனை நிராகரித்து விட்டேன். முற்றிலுமாக
நீ என் தேவையே இல்லை, உணவு தேவையில்லை, மருந்துகளை கொண்டு வாழ்ந்துவிடுவேன் என்று முதலில் மருந்துகளை சாப்பிட்டுக் கொண்டு பின்னர் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், இறைவன் கொடுத்த உயிரோட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள், மருந்தை மட்டும்தான் நீங்கள் உட்கொண்டிருக்கின்றீர்கள், உங்களுடைய உணவை நீங்கள் நிராகரித்தீர்கள், ஆனால் உயிரோட்டம் உள்ள தண்ணீரும் காற்றும் பாக்கி இருக்கின்றது, அந்த தண்ணீரிலும் மருந்தை கலந்தீர்கள், குளோரின், அதில் மினரல்ங்கிற பேரில் அயன், விட்டமின், ஜிங்க், கால்சியம், அவ்வளவும் உயிரோட்டம் இல்லாத ஜடங்கள். உணவில் இருக்கக்கூடிய அந்த கால்சியம், அந்த அயன், அந்த ஜிங்க் உங்களுக்கு உயிரோட்டம் உள்ளதா, அல்லது மருந்துகளில் இருக்கக்கூடிய உயிரோட்டம் இல்லாத இந்த ஜடங்கள் உங்களை பாதிக்கும் என்று தெரிந்திருந்தும் நல்லறிவை விட்டுவிட்டு கெட்ட அறிவை நீங்கள் நம்பியதன் காரணமாக உயிரோட்டம் இல்லாத ஒரு ஜடத்தை நீங்கள் நம்பிக்கை கொண்டீர்கள். உயிருள்ள என்னுடைய உடன்பிறப்புகள் வேண்டுமா, உயிரற்று போய்விட்ட பிறகு படங்களை மாற்றிக்கொண்டு இவர்கள் என்ன இருக்கின்றனர் என்று கூறுகின்றோமே, இந்த ரெண்டும் சமமா? அதில் ஒரு திருப்தியும் அடைகின்றோம். என்னுடைய குடும்பத்தில் யாருமே இறக்காமல் உடன்பிறப்புகளோடும் என்னுடைய பெற்றோர்களோடும் குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவ்வளவு பேரும் உயிரிழந்திருக்கின்றார்கள். யாராவது இறந்ததுக்கு அப்புறமா இயற்கையை கொண்டு அந்த உடலை இறைவன் அழித்த பிறகு அதனுடைய உருவத்தை சிதைத்த பிறகு இந்த படத்தை வைத்துக்கொண்டு என்னோடு இருக்கின்றார் இவர் என்று கூறுகின்றோமே, இந்த அளவுக்கு அறிவு கட்டிவிட்டது மனிதர்களை நம்பியதன் காரணமாக. நீங்கள் மறந்துவிட வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த உருவத்தையே சிதைத்தான் இறைவன். இறந்த பிறகு நான் படைத்தேன், நான் எடுத்துக்கொண்டேன், அது என்னுடைய அதிகாரத்தில் இருக்கிறது, நீங்கள் உயிரை படைப்பவர்கள் இல்லை, நீங்கள் உயிரை காப்பாற்றுபவர்கள் இல்லை, என்றென்றும் நீங்கள் வாழ்பவர்களும் இல்லை என்று கூறும்பொழுது இதோ இருக்கிறார் என்ற படத்தை காண்பித்து வைத்துக்கொண்டு இவர் தான் என்னோடு இருப்பவர், நீ நீக்கிவிட்டால் என்ன, நான் மறக்க மாட்டேன், இப்பொழுதுதான் அந்த ஒரு துக்கமானது வடுவாக அமைந்து வாழ்நாள் முழுமையிலும் உங்களை பாதிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய எண்ணங்களை சீரழித்துக் கொண்டிருக்கின்றது. என்னுடைய அதிகாரத்திற்கு மீறி நீங்கள் வாழ்ந்து விடுவீர்கள், என்னுடைய அதிகாரத்திற்கு மீறி நான் யாரை எடுத்துக்கொண்டேனோ நீங்கள் அவர்களை நீங்கள் ஜடமாக ஆக்கி வைத்துக் கொண்டு உயிரிழந்தவர்களை போன்று நினைக்கின்றீர்களே, இதைவிட கேவலம் என்ன இருக்கிறது? நல்லறிவுக்கு வந்த கேடு என்ன? மனிதர்களை பின்பற்றியதன் காரணமாக, உங்களுடைய இறை உணர்வை நீங்கள் மதிக்கத் தவறியதன் காரணமாக, இறை உதவி மறுத்திருந்தால் இறைவன் கொடுத்தான் எடுத்துக்கொண்டான், நான் மட்டும் என்றென்றும் வாழப்போகின்றேனா, இல்லை என்னுடைய மரணம் நாளையா என்றா அல்லது எப்பொழுது என்று தெரியாத நிலையில் நான் பயபக்தியோடு என் இறை உணர்வுகளுக்கு மீறிவிடாமல் நான் என்னுடைய இறைவனை திருப்திப்படுத்திய விதமாக நான் மரணிக்கும் பொழுது என்னுடைய ஆன்மா இறைவனோடு இணைந்து சாந்தமான ஆன்மாவாக விலக வேண்டும் இந்த உலகத்தை விட்டு என்று விரும்பக்கூடிய அந்த வாழ்க்கையின் மீது நான் எடுத்திருக்க வேண்டும். நீங்கள் அனைவருமே நம்பிக்கை கொள்ளுங்கள், உயிர் முக்கியம், அந்த உயிரோட்டத்தை பாதுகாக்க உங்களுடைய மனம் முக்கியம், அந்த மனதில் உங்களுடைய இறை உணர்வு மட்டும்தான் சத்தியம், உங்களுடைய அறிவை கொண்டு அந்த மனதை நீங்கள் தீண்டுவீர்களானால் இறை உணர்வை நீக்கிவிட்டு உங்களுடைய ஜடமான வாழ்க்கைக்குள் நீங்கள் இறந்து விட்டீர்கள். நான் ஏற்கனவே இறந்து விட்டேன், எப்பொழுது நான் பயப்படுகின்றேனோ என் உயிர் போய்விடும் என்று பயப்படுகின்றேன், ஆனால் நீங்கள் உயிர் வாழ வேண்டும் என்ற இறைவனுடைய வாக்கு சத்தியமாக நிரப்பமாக உங்களுடைய மனதில் நிறைந்திருக்கிறது. என் இறைவன் எனக்காக விதித்திருக்கிற காலத்தவணை ஒன்று உண்டு என்பதையும் நீங்கள் சத்தியமாக அறிவீர்கள். அந்த தவணை காலம் நெருங்கிவிட்டதா தொலைவில் இருக்கிறதா என்பதை நான் அறிய மாட்டேன். என்றாலும் நிகழ வேண்டிய அந்த நேரம் வரும்பொழுது நான் அவனுக்கு பணிந்து மரணம் எங்கு விதிக்கப்பட்டிருக்கின்றதோ மரணமடையும் இடங்களுக்கு சென்றே தீர வேண்டும். நான் வீட்டிலிருந்தான் படைச்சிட்டு வந்திருப்பேன், ஏன் இருந்திருக்க வேண்டியதுதானே? நாம் அதை தள்ளி போடுபவர்களும் இல்லை, இடத்தை மாற்றுபவர்களும் இல்லை, நிகழ வேண்டிய காரியம் நிகழ வேண்டிய தருணத்தில் நிகழ வேண்டிய இடத்தில் நிகழ்ந்தே தீரும், நீங்கள் அதை மறுப்பவர்கள் இல்லை. எனவே உங்களுடைய சத்தியத்தில் நீங்கள் எதனை மறுப்பீர்கள்? நாம் எல்லாம் இறக்க வேண்டியவர்கள் தானே? ஆம். அது எப்பொழுது என்று தெரியாது தானே? ஆம். நீங்கள் அதனை மீறிவிடுபவர்களா, என்றென்றும் வாழப்போகிறவர்களா? இல்லை. ஆனாலும் உங்களுடைய மனதில் இது அறிவிக்கப்பட்டுவிட்டது, நீங்கள் மரணிப்பவர்கள் தான். எங்கு மரணிப்பீர்கள் என்பது தெரியாது, எப்பொழுது மரணிப்பீர்கள் என்று தெரியாது, ஆனால் ஒன்று நிச்சயம், மரணம் என்ற ஒன்று உங்களுக்கு நிகழும் முறையில் எந்த சுகத்துக்கும் குறைவில்லாத வாழ்க்கையை நீங்கள் என்னுடைய அனுமதியை கொண்டு வாடுங்கள். இருக்கிறதா இல்லையா? இறுதி நாள் வரையில், இறுதி மூச்சு வரையில், என் இறைவனினை கைப்பற்றும் வரையில் நான் சுகமான வாழ்க்கையில் வாழ வேண்டும். இதனை ஏற்றுக்கொள்ளுங்கள். எத்தனை காலம் நான் வாழ்வேன் என்பது உங்களுடைய எண்ணமாக, 100 ஆண்டுகள் வாழ்வேன், 200 ஆண்டுகள் வாழ்வேன், 1000 ஆண்டுகள் வாழ்வேன், நீடோடி வாழ்க. இந்த எண்ணமெல்லாம் இறைவனுக்கு துரோகமானதாகவும் உங்களுக்கே விரோதமானதாகவும்,
எது சத்தியமோ அதனை நீங்கள் வீண் மனக்கணக்கில் உங்களுடைய கற்பனையை கொண்டு வாழ்கின்றீர்கள். நீங்கள் என்றென்றும் வாழ்பவர்கள் இல்லை. அடுத்த நிமிடம் வாழ்வேனா என்று கேட்டால் தெரியாது. அவ்விதமாக இருக்கும் பொழுது பெரிய கணக்குப்படுகின்றீர்களே, நான் இத்தனை காலம் வாழ்வேன், ஏழு ஏழு ஜென்மங்களுக்கு நான் சம்பாதித்து வைத்து விடுவேன், நான் என்றென்றும் சுகமாக வாழ்வேன் என்று உங்களுடைய பணம், அந்த பணத்தை சம்பாதிப்பதற்கு பொருளாக உங்களுடைய குணங்களை நீங்கள் விட்டுவிட வேண்டும். உங்களுடைய குணங்களை விடாமல் பணம் சம்பாதிக்க முடியாது. உண்மையா பொய்யா? நற்குணங்கள் இறைகுணங்கள் அனைத்தையும் விட்டுவிட வேண்டும். நான் சம்பாதிக்க வேண்டும். என்ன சம்பாதிக்கணும்? பணம். எதுக்கு? உணவுக்கு. உணவு தான் இருக்குது எல்லா இடத்துலையும், உணவு தான் பதுக்கி வைக்கப்பட்டிருக்குது, புழுப்பூச்சிகள் சாப்பிட்டுருக்குது, உங்களுக்கே உணவு இல்லை, பதுக்கி வைத்துக் கொண்டார்கள், அதனை நான் வாங்குவதற்கு உணவு வேண்டும். படைத்தவன் யார்? படைத்தவனும் கேட்க வேண்டியது தானே. உங்களுடைய நிலைமையை எந்த அளவுக்கு அரசாங்கங்கள் கீழாக்கிவிட்டன. இப்போ வந்து இலவச உணவு போடுறாங்களே, ஏன் உணவு திட்டம் கொண்டு வந்தாங்களே, ஏன் ஓட்டு வாங்கணும், உங்கள்கிட்டேருந்து ஓட்டு வாங்கிறதுக்காக வேண்டி உணவை. அப்போ இத்தனை காலம் ஏன் அந்த உணவை தரல? மனசில் கொடுக்கறதுக்கு. உணவு கொடுத்தா நீங்கள் எனக்கு அடிமையாக மாட்டீங்க. உணவு கொடுக்காட்டி தான் நீங்கள் எனக்கு அடிமையாக இருக்க முடியும். கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக நீங்கள் இருக்கணும். எங்களுக்கு கவர்மெண்ட்னா ஆட்சியாளர்களுக்கு சர்வெண்ட்டாக இருக்கணும், மனிதர்களுக்கு சர்வெண்ட் இல்லை, மக்களுக்கு சர்வெண்ட் இல்லை. எனவே இப்போ வந்து கிடைக்கக்கூடிய உணவு என்னென்னைக்கு உண்டா என்று நீங்கள் கேட்டால், நிச்சயமாக உண்டு. இறைவனிடமிருந்து உங்கள் மீது கருணை கொண்டு தான் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன் கொண்டு வந்து உணவு சீராக்கி வச்சுருக்கிறான். இனியும் நீங்கள் 2 கேட்கும்போது வருஷம் வருஷம் எலெக்ஷன் வரும், கண்டிப்பாக உங்களுக்கு எப்போவுமே உணவு சீராக கிடைச்சிட்ருக்கோம். உணவுக்காக விலை பேசக்கூடியவர்கள் இறைவனுக்கு விரோதமானவர்கள். அதனை நாம் தாரை வார்த்து கொடுத்தோமே, நாம் அதை விட மோசமானவர்கள். ஆம், உணவுக்கு விலை பேசுவது சரிதான் என்ற அளவுக்கு நம்முடைய அறிவு மங்கி போய்விட்டது. இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் அந்த உணவு உங்களுக்கு உயிரோட்டம் என்ற ஒன்று இருக்கும் பொழுது உங்களுக்கு கற்பிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் களைத்து போய் நெற்றி வியர்வை கீழே சிந்தி உழைத்து பிறகுதான் சாப்பிட வேண்டும் என்று. உழைச்சி சாப்பிடுங்க. சாப்பிட்றதுக்கு என்ன வேணும்? இறைவன் உங்களுக்காக அனுமதித்த பசி வேணுமா அல்லது உழைப்பு வேணுமா? சாப்பிட்றதுக்கு உழைப்பு வேணுமா பசி வேணுமா? சாப்பிட்றதுக்கு உழைச்சா தான் பசிக்குமோ, சும்மா அந்த பசிக்கதோ? எப்பேற்பட்ட கேடான மக்களிடம் நாம் திருக்கி கொண்டிருக்கின்றோம். உழைச்சா களைப்பு ஏற்படுமா ஏற்படாதா? களைப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது, அடிச்சு போட்ட மாதிரி. இப்போ சாப்பிடுவீங்களா? தூங்கி எழுந்திரிச்சு சாப்பிடுன்னு சொல்லுவீங்களா? கொஞ்சம் படுத்து எழுந்திரிச்சு அப்புறம் சாப்பிட்றேன். ஏன் சொன்னால் சக்தி வேணும் அதை ஜீர்ணிக்கிறதுக்கும். சாப்பிட்ட சாப்பாடை ஜீர்ணிக்கிறதுக்கு சக்தி வேணுமா வேண்டாமா? அடிச்சு போட்ட மாதிரி களைப்பு உணவு இருக்குது, எதை நீங்கள் முதல்ல விரும்புவீங்க? கொஞ்சம் தூங்கி அப்புறமா எழுந்திரிச்சு சாப்பிட்றேன், அப்படி தானே? ஏன்? அந்த தூக்கத்தில் தான் உங்களுக்கு சக்தியானது. மீண்டும் நீங்கள் கிடைக்கப்படுகின்றீர்கள் உயிரோட்டத்தை. அந்த உயிரோட்டம் வேண்டும் உங்களுடைய உணவை ஜீர்ணிப்பதற்கும், அதிலிருந்து உணவை மீண்டும் கிடைப்பதற்கும். இப்போ ஓய்வோட களைப்பு நீக்கப்பட்டு சக்தி இருக்கும்போது சாப்பிடணுமா, அல்லது உழைச்சி ஓடா போய் களைச்சி உடல்ல உயிரோட்டமே இல்லாத போது இப்போ சாப்பிட்டா அங்கே ஜீர்ணமாகுமா? உழைப்பு கேடா நன்மையானது? நாம் கற்பிக்கப்பட்டிருப்பது என்ன? இறை உணர்வு நமக்கு அறிவிப்பது என்ன? இறைவனை பின்பற்றுகின்றேன், இறைவனை தொடுகின்றேன், இறைவனை நான் கும்பிடுகின்றேன் என்று கேட்கும் பொழுது உணர்வை நீங்கள் மதித்து அறிவிப்பை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அறிவை செருப்பாக்கி அந்த அறிவிப்பை மகுடமாக்கி நீங்கள் அதற்கு அடிபணிந்து வாடுங்கள், இறைவன் உங்களை வாட வைப்பான். களைச்ச நிலையில் உழைச்சி தான் சாப்பிட சொல்கிறது, நீங்கள் என்ன மிருகமா? மிருகம் உழைச்சி சாப்பிடுதா? ஒரு சிங்கம் கூட படுத்துருக்கோம், உணவு வந்து பாஞ்சு போய் சாப்பிட்டு திருப்பி வந்து படுத்துக்கிறோமே. உங்களை மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்குது. எக்ஸசைஸுங்கிறது வந்து ஒரு பயிற்சி. மிருகங்களுக்கு பயிற்சி கொடுக்கலாம், மனுஷனுக்கு எது பயிற்சி? மனுஷனாக இருந்தால் சொந்த அறிவோட நல்ல உணர்வோட நம்பிக்கையோட ஒரு காரியம் ஆகு என்ற மாதிரி ஆகி போயிடணுமா? அந்த அளவுக்கு பவர் இருக்குது மனுஷனுக்கு. எப்படி நாம் தொலைந்தோம் இந்த மனிதர்களை நாம் ஏற்றுக்கொண்டு? மனித அறிவை நாம் நம்பும் வரையில் நமக்கு இறைவன் நிச்சயமாக இல்லை என்பதை நீங்கள் அறிய வேண்டும். இறைவனுடைய அறிவிப்புக்கு மனிதனுடைய அறிவு செருப்புக்கு சமமானது என்பதை நீங்கள் அறியாமல், இறைவனுடைய அறிவிப்புக்கு மேலாக மனிதனுடைய அறிவு என்று நீங்கள் இணை வைத்து மிகையாக ஆக்கும் பொழுதும் அப்பொழுது நாம் இறைவனுடைய கோபத்திற்கு ஆளாகின்றோம்.
அதையும் சேர்த்து வாழ்றேன்னு சொல்லும் போது தப்பில்லை. இருந்தாலும் அதை விளக்கி கொண்டு அறிவிப்பின் பக்கம் வாருங்கள், உணர்வின் பக்கம் வாருங்கள். அதை நீங்கள் இணையாக ஆக்கிக் கொண்டீர்கள். அறிவிப்பும் அறிவும் ஒன்றுதான் என்று இப்பொழுதும் சரி, குற்றமில்லை, கொஞ்சம் பணிவோடு இருங்கள். இந்த அறிவை அறிவிப்புக்கு மேலாக ஆக்கும் பொழுது நாம் குற்றவாளிகள் இறைவனுக்கு முன்பாக. பெரும்பாலும் நாம் அந்த குற்றவாளிகளாக ஆக்கப்பட்டு விட்டோம். நாம் அறிவை அதிகமாக மதிப்பதன் காரணமாக இன்று முதலாக மனிதனுடைய அறிவை மிதித்து பழகுங்கள். நிச்சயமாக இறைவன் உங்களை கவனித்தவனாக இருக்கின்றான். ஒவ்வொரு புத்தகத்தையும் கீழப்பட்டு அது சிறப்பு மேலே வச்சு அது மேலே நீங்கள் நடங்க. என்னுடைய மெடிக்கல் புக்ஸ் இருக்கு இல்லையா, மெடிக்கல் புக்ஸ் எல்லாம் நான் பாதுகாத்து வச்சுருக்கேன். காரணம், என் ஷூ அழுக்காகாமல் இருக்கிறதுக்காக அது ஷூ ரேக் நல்லா பெருசு பெருசாக இருக்கும். சனியை முடித்த புக்கு எல்லாத்தையும் வச்சு அது மாதிரி என் ஷூவையும் சிறப்பையும் வச்சு. நாசமாய் போன மனிதனுடைய அறிவை நான் எவ்வளவு இலக்காரமாக நினைத்தேனோ அந்த அளவுக்கு உயிரோட்டம் உள்ள இறைவனுடைய உணர்வை மதிப்பதற்கும் அதனை ஏற்றுக்கொள்வதற்கும் எந்த தடையும் இல்லாமல், தர்க்கத்திற்கிடம் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக மனித சமுதாயத்தை வெட்டிவிட்டேன். அவ்வளவுதான். இது அறப்போர். யார் நிராகரிப்பவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களை வெட்டுங்கள், கண்டிடத்தில் வெட்டுங்கள், வெட்டிவிடுங்கள். மனித அறிவு ஒட்டுமொத்த மனித சமுதாயம், மனித சமுதாயத்தும் மனித சமுதாயம் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய, முன்னோக்கி இருக்கக்கூடிய, இதுதான் வாழ்க்கை என்று நினைக்கக்கூடிய அந்த மருத்துவ சமுதாயத்தை உடையவெட்டாக வெட்டினேன். இதற்கு பெயர் குர்பானி. தியாகம் செய்தேன். இதை கொண்டுதான் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். தேவையில்லை, என் இறை உணர்வோடு நான் வாழ வேண்டும் என்று விரும்பிய போது அங்கு இறைவனுடைய ஆற்றல் உங்களுக்காக அனுமதிக்கப்பட்டது. முன்னுதாரணமாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி உங்களுடைய இறை உணர்வை நீங்கள் நம்பும் பொழுது, விரும்பும் பொழுது அந்த ஆற்றலோடு நீங்கள் கலந்து விடுகின்றீர்கள். உயிரோட்டமுள்ள அந்த மனதினுடைய நிம்மதி ஏற்றுக்கொண்டதன் விளைவு இதுதான் சத்தியம் என்று ஆகிவிட்ட பிறகு நம்பிக்கை கொள்வதற்கு எந்த விதமான முகாந்திரமும் அங்கு கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை நம்முடைய அகராதியிலிருந்து நீக்கப்பட வேண்டும், நம்பிக்கை என்பது. அதனை எதிர்த்து நான் வேறு ஒன்றை வைத்திருக்கும் பொழுதுதான் இதுவா அதுவா என்று இருக்கும் பொழுது மனிதர்களிடம் நான் என்னுடைய கண்ணியத்தையும் அவர்களிடம் மதிப்பையும் நான் நாடினேன். இறைவனை வெற்றி மனிதர்கள் பக்கம் சார்ந்து நானும் உங்களை சார்ந்தவன் தான். இந்த விதத்தில் நாம் கடவுளை நம்பணும் தான், ஆனால் முதல்ல நம்பளை நம்பணும். யார் பெருசுதுறன்ல இறைவன்டேந்து நீங்கள் ஒரு உதவி கேட்டால் அமைதி கிடைக்கும். உங்களுடைய அறிவை நீங்கள் தோண்டி எடுத்தாலும் சரி, அதுலேருந்து வந்து கவலை தான் மிஞ்சுமே தவிர வேறு எதுவும் மிஞ்சாது. நம்மகிட்ட இருக்கிற கவலையெல்லாம் எவ்வளவு படித்த பிறகும், 4 டிகிரி 5 டிகிரின்னு சொல்லிட்டு வச்சதுக்கப்புறமும் நாளைய வாழ்க்கையை பற்றி கவலை தானே இருக்குது. உங்களுடைய அறிவின் எல்லையில் கவலை பாக்கி இருக்குதா அல்லது அமைதி இருக்குதா? நாளைக்கு என்னுடைய கல்வி அறிவு எனக்கு உபயோகப்படாது, மனிதனுடைய வழிமுறைகள் எனக்கு உபயோகப்படாதுன்னு இருக்குதா, அல்லது இந்த வழிமுறைகள் தான் நாளைக்கு எனக்கு காப்பாற்றுங்கிற அந்த நம்பிக்கையும் அதன் காரணமாக அமைதி இப்போ இருக்கா? கடவுள் காப்பாற்றணுமேங்கிற அந்த எண்ணம் தான் இருக்குது. இந்த மனிதர்களை விட்டும் உங்களுக்கு கவலையெல்லாம் மனுஷங்களை பற்றானே. இப்போ கவலை வந்துருச்சு, நாயை பற்றியும் புளியை பற்றியும் கவலை வந்துருச்சு. இவங்கெல்லாம் நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம வீட்டு விட்டு வெளியே தோத்திடுவாங்கன்னு. நாய்களுக்கு முக்கியம் இப்போது, புலிகளுக்கும் முக்கியம், பாம்புகளுக்கும் முக்கியம். நாளைக்கு வீட்டுக்கு வந்து அடிக்கக்கூடாது, அடித்து அவங்கள நான் அரெஸ்ட் பண்ணிவிடுவேன். ஆமாம் இல்லையா? அப்போ நாளைக்கு வந்து பாம்புகள் இப்போ வந்து ரோட்டில் நிற்கிது, இடமில்லாட்டி வீட்டு வரும். அப்போ நீங்கள் எங்கே போகணும்? நாய்களுக்கு வீடும் மனிதர்களுக்கு ரோடும் நாளைய வாழ்க்கை நீங்கள் மனிதர்களுக்கு பின்பற்றும் போது. ஏண்டா நாய் மாதிரி அலையிற அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நாய் மாதிரி அலையிறேன்னு சொன்னால் நாய்க்கு வந்து பாதகமான ஒரு பேச்சு. நாயை வந்து கண்ணிக்குடா நடத்துறீங்க, அதனால் மிஸ்டர் நாயின்னு சொல்லுங்கள், இனிமேல் நாயின்னு சொல்லக்கூடாது, உங்களை வேணால் நாய் நாய்க்கு. எந்த விதமான மனித சமுதாயத்தை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நீங்கள் அறிவீர்களானால், இப்பொழுது இறை உணர்வின் பக்கம் திரும்பி அவனிடம் உதவி தேடாத வரையில் இந்த நாய்களும் பூனைகளும் புலிகளும் பாம்புகளும் தேள்களும் உங்களுடைய வீடுகளில் வரும். நீங்கள் விட்டு விட்டு வெளியேற வேண்டும், சட்டம் வரும். வெறிநாய்க்கடியிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய நான் தடுப்பூசி போடுறேன். அந்த தடுப்பூசி வெறிநாய்க்கடி என்ன கடிச்சா என்ன உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும், அந்த பாதிப்பை ஏற்படுத்தும். வெறிநாயை நீக்கணுமா? வெறிநாயை கடித்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தொண்டை கோயிலில் முழுங்க முடியாமல் நாய் மாதிரி கத்தும்போது அந்த ஊசி போடணுமா? மனிதர்களை நீங்கள் உங்களுடைய இருதயங்களிலிருந்தும் விலக்கிவிடுங்கள்.
இறை உணர்வோடு வாடுங்கள். இந்த இறை உணர்வோடு யார் இருக்கின்றார்களோ அவர்களோடு நீங்கள் உங்களுடைய மனதுக்கு நெருக்கமான பண்பாளர்களாகவும் உறவினர்களாகவும் ஆக்கிக் கொள்ளுங்கள். இறை உணர்வை நீங்கள் தவறவிட்டீர்கள், கண்ட புத்தகங்களை படித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் நாலெட் என்று. உங்களுக்கு தெரியும் மனித அறிவு இன்னும் கோடான கோடி வருடங்களுக்கு பிறகும் அன்றும் அந்த அப்பொழுது இருக்கக்கூடிய அறிவு வளர வேண்டும். எந்த காலத்திலும் சரி அது உயிரை படைக்க முடியாது. நாமும் உயிர் வாழ்வதற்காக பெரும் பிரயத்தனத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், உணவுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த உணவு தடுக்கப்பட்டு விட்டது, நீங்கள் உழைக்க வேண்டும். உழைத்த பிறகு சாப்பிடக்கூடிய அந்த சாப்பாடு நிச்சயமாக உங்களுக்கு ஜீரணம் ஆகாது, குழப்பங்களை வயிற்றில் ஏற்படுத்தும், மனதுக்கு நிறைவு கிடையாது. நாம் உடல் நலக்குறைபாடுகளில் முன்பாக மன நலக்குறைபாடுகளுடன் மன நோயாளிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் அறிய வேண்டும். இப்பொழுதும் கூட சுகமாக வாழ வேண்டுமே, நல்லபடியாக வாழ வேண்டுமே என்ற எண்ணம் இருக்கிறது. அந்த ஆதங்கத்திற்கு நீங்கள் அறிய வேண்டியது உங்களுடைய அறிவு இதை எட்டாதே என்பதுதான். நல்லபடியாக வாழ வேண்டுமே, எனக்கு வயதாகும் பொழுது எதுவும் நிகழக்கூடாதே என்று உங்களுடைய மனம் அங்கலாய்ப்பதும் பயப்படுவதும் இந்த அறிவு அதுக்கொண்டு அதை எட்ட முடியாது என்பதுதான். தெளிவாக தெரிந்த பிறகு இன்றே நீங்கள் இறை உணர்வு திரும்புங்கள். இறை உணர்வை நான் ஏற்றுக்கொண்டேன், நான் வாழ வேண்டும். அப்படி என்றால் மனித அறிவாக நீங்கள் எதை கொண்டிருக்கின்றீர்களோ அவ்வளவையும் நீங்கள் கீழ்த்தனமாக மதிக்க வேண்டும். மனித அறிவை நீங்கள் கீழ்த்தனமாக மதிக்க வேண்டும். இந்த அழிவின் கேட்டிலிருந்தும் என்னை பாதுகாத்துக்கொள் இறைவனே என்று விரும்ப வேண்டும், என்னையும் என் குடும்பத்தினரையும். இந்த அறிவுக்கு மேலாக உன்னுடைய அறிவிப்பில் வாழக்கூடிய அந்த உணர்வில் வாழக்கூடிய அது மதித்து நீ எங்களுக்காக அறிவிக்கக்கூடிய ஒரு அறிவிப்பின் பக்கம் நீங்களை நிகழ்த்துவாயாக, எங்களுடைய வாழ்க்கையை நிகழ்த்துவாயாக என்று நீங்கள் உங்களுடைய இறைவன் பக்கம் திரும்புங்கள். இரவும் பகலும் மாறி மாறி வருகின்றன, மாற்றமாகிக் கொண்டு வளர்ந்து கொண்டு வருகின்றன. உங்களுடைய நன்மைகளுக்காக வேண்டி நீங்கள் நன்மைகளை விரும்பாத நிலையில் அந்த இரவும் பகலும் மாற்றமாகிக் கொண்டு வருகின்றன, உங்களை வாழ வைக்க தேவையில்லாத வகையில். இரவு பகல் இந்த இரண்டில் உங்களுக்கு எது பிடிக்கும்? பகலில் ஜாலியாக இருக்கலாம், இரவுங்கிறது வந்து என்ன தூங்கி எழுந்திரிக்கிறோம் அவ்வளோதான் சாதாரணமாக இருக்குது. ரெண்டு நாள் தூக்கத்தை தடுத்துட்டா தெரியும் இரவு எவ்வளோ முக்கியம்னு. அந்த இரவும் பகலும் உங்களுக்கு மாற்றமாகி கொண்டு வருகின்றது. ஒரே மாதிரி இரவு, ஒரே மாதிரி தூக்கம், ஒரே மாதிரி அமைதி ஒவ்வொரு நாளும் இல்லை. நம்முடைய மனப்போக்கின்படி இறைவன் உங்களுக்கு ஒரு விதியை நாடிவிட்டால், திருந்த வேண்டும் என்று நாடிவிட்டால் நிச்சயமாக பனிஷ்மெண்ட் இரவில் உண்டு. கவலைகளும் உங்களுடைய ஆற்றாமையும் பயமும் இனம் புரியாத பயமும் இரவில் தலை தூக்கிவிட்டால் மறுநாள் பைத்தியம் பிடிச்ச மாதிரி தான் இருந்திருக்கணும். ரெண்டு நாள் தூக்கத்தை எல்லாம் ஆக்கிட்டா அடுத்த நாள் பெரும் கவலையும் பயமும் பீதியும் ஏற்பட்டுவிடும், மறுநாள் என்ன கதியாகுமோ என்று. ஆனால் நிம்மதியாக தூங்கி அழகான உணர்வுடன் நாம் எழுந்திருக்கும் பொழுது அங்கு இறைவனுடைய உதவி வந்தது என்பதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என் இறைவனுக்கு நான் நன்றியோடு இருக்க வேண்டுமென்றால் இனியும் எனக்கு எந்த கவலையும் இல்லாத வாழ்க்கையில் நான் வாழ வேண்டும் என்பது உண்மையான விருப்பமானால் ஏற்றுக்கொண்டேன். இந்த கவலையை நீக்குவதற்கு உன்னைத்தவிட எனக்கு கதி இல்லை என்பது. இறைவன் அமைதி வேண்டுமா என்று கேட்டால் ஆம் வேண்டும். இறைவனுடைய மிக உயர்வான ஒரு நன்மை என்னவென்றால் நீங்கள் தனித்து விடப்படுகின்றீர்கள். யாரொருவரும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாத அகால வேலைகளில், அந்த அகால வேலைகளில் பல சந்தர்ப்பங்களிலும் சூழ்நிலைகளிலும் நான் என்னுடைய உதவியை நீங்கள் நாடும் விதமாக துன்பங்களுக்கு ஆளாக்கியிருக்கின்றேன். உங்களுடைய அறிவு, உங்களுடைய மக்கள், உங்களுடைய குடும்பம் ஒவ்வொருவரும் தனித்தனியே ஆக்கப்பட்டு விட்டார்கள். யாரும் யாருக்கும் உதவி செய்யக்கூடிய அந்த நேரம் பொருத்தமான நேரமாக அவர்கள் இருக்காது, எரிச்சலை ஏற்படுத்தும். இந்த நேரத்தில் என்னை எழுப்புகிறார்கள் என்று அந்த இரவில் உங்களை இறைவன் பக்கம் திருப்புவதற்காக வேண்டி உங்களுக்கான சோதனையாக உங்களுக்கு ஒரு கடுமையான வயிற்றுவலியோ தலைவலியோ ஏற்படுகிறது. இரவு முழுவதும் இருக்கிறது. நீங்கள் விரும்பினீர்கள் மனதார இறைவனே என்று, தெய்வமே என்று, கடவுளே என்று நீங்கள் கூப்பிடக்கூடிய அந்த நேரத்தை இறைவன் உங்களுக்காக அமைத்தான். என்னை கூப்பிடாதவர்களுடைய வார்க்கை அங்கு இருக்கிறது, நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு அமைதியடையுங்கள், எல்லாம் சரியாகிவிடும். ஆனாலும் அமைதியடையாமல் இறைவனை நான் கூப்பிட்டு அடைத்தேன், கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கியது. சத்தம் போட்டால் கூட மற்ற பேர் முடிச்சுக்கிட்டு ஏன் சத்தம் போடுறேன்னு கேட்பாங்க. காலையில் அவ்வளோ பாசமாக இருந்தவங்க ராத்திரியில் கஷ்டப்பட்டு கூப்பிட்டாங்கன்னு எரிச்சுட்டு போடுவாங்க. ஆகையினால் உள்ளுக்குள்ளேயே நீங்கள் அடங்க வேண்டும். இப்பொழுது தான் அது பிரார்த்தனையாக அமைகிறது.
சத்தம் போட்டு கடவுளை காப்பாற்று என்று கூறும் பொழுது நிச்சயமாக இல்லை. உள்ளுக்குள் அடங்கும் பொழுது இறைவனுடைய பிரார்த்தனையாக அது அமைகின்றது. விடியும் பொழுது அந்த தலைவலியோ வயிற்று வலியோ இல்லை. இதற்கு நாம் நன்றியோடு இருக்க வேண்டுமா என்று கேட்டால் ஆம். எப்படி நன்றியோடு இருக்க வேண்டும்? இனியும் என் இறைவன் என் அழைப்பிற்கு பதிலளித்தான், இனியும் பதிலளிப்பான். அந்த இரவு வேளையினுடைய ஒரு அழைப்பு, என்னை இறைவன் இருக்கின்றான் என்ற அந்த உணர்வுடன் அவனோடு என்னை இணைத்திட வேண்டும். இனியும் நான் மனிதர்களை நம்பக்கூடாது. எவ்வளவுதான் பாசத்தோடும் நெருக்கத்தோடும் இருந்தாலும் இரவு வேளை வரும்பொழுது நீங்கள் தனிமைப்படுத்தப்படுவீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். யார் ஒருவரையும் துணைக்கு அழைக்க முடியாது என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். நீங்களே தூக்கத்தை விரும்புபவர்கள், அடுத்தவருடைய தூக்கத்தை நீங்கள் கலைத்தால் அவர்களுக்கு கிடைக்கிறது என்ன? உங்களை பாரமாக நினைப்பார்கள். ஒரு நாள், ரெண்டு நாள், மூணு நாள் சொத்து போய் என்னையா பகிரமாகறன்னு கேட்பாங்க. நாம் இறைவன் என்ற அந்த ஒரு உணர்வின் பக்கம் நிற்க வேண்டுமே தவிர, மறுநாள் காலையில் சுகமாகும் பொழுது, இரவு முழுவதும் வடி சுகமாகும் பொழுது இறைவனுக்கு நன்றியோடு அவனை புகழ வேண்டும். ஆனால் மறுநாள் காலையில் இப்போ போய் டாக்டர்கிட்ட வந்து என்ன ஏன் வந்துச்சுன்னு காரணம் கேட்டு அதை சகித்து போகிறார், அப்பாயின்மெண்ட் வாங்குவார். நன்றி கேட்ட இந்த மனிதனுடைய போக்கு நிச்சயமாக பதிவாகிறது மனதில். உங்களுக்காக உதவி செய்தான், இரவு முழுவதும் உதவி செய்தான், தூக்கத்தை உங்களுக்கு நீக்கி தானும் உங்களோடு உட்கார்ந்து கொண்டு உங்களுக்கு அந்த வேதனையை கொடுத்து, என்னை தவிர கதி இல்லை என்பதை நீங்கள் கூப்பிட்டிருப்பீர்கள், கும்பிடுவீர்கள், உன்னை தவிர கதி இல்லை என்று தொழுவீர்கள், உங்களிடம் என்னிடம் பிரார்த்தனையும் மேற்கொள்வீர்கள், ஜபமும் செய்வீர்கள். இப்பொழுது இந்த ஜபம் உங்களுக்கு, இந்த பிரார்த்தனை, இந்த தொழுகை, இந்த பிரேயர் உங்களுக்கு பதிலளிக்கிறது. யாரையும் உங்களுக்கு உதவிக்கு வரவிடாமல் தடுத்து மறுநாள் காலையில் மற்றவர்கள் எழுந்துவதற்கு முன்பாக அல்லது அந்த நேரத்தில் அவர்கள் உதவி தேவையில்லை என்றாகக்கூடிய அளவுக்கு என்னுடைய உதவி வந்து, இப்பொழுது என்னை நீங்கள் நினைவு கூறுங்கள், இரவு முழுவதும் நான் உங்களுடன் இருந்தேன், இப்பொழுது டாக்டரை நம்பி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்ன காரணம் எனக்கு வழின்னு அவர் கண்டுபிடிப்பார். இனிமே அவர் என்ன சுகப்படுத்துவார்? நன்றி கட்டுவிட்டோம். எந்த அளவுக்கு நாம் இறைவனை துச்சமாக மதிக்கின்றோம்? ராத்திரி போரா கூப்பிட்டீங்களே, அதுக்கு மறந்துட்டீங்களா? இப்போ இவன் காப்பாற்றுவான், நான் காப்பாற்றப்பட்ட பிறகு இப்போதுதான் போனவனே உனக்கு இது இருக்குது அது இருக்குது நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஒன்றுமில்லாத நோயை கற்பிக்கின்றார்கள். உங்களுடைய இறை உணர்வுகளுக்கு நீங்கள் மதிப்பும் மரியாதையும் அளிக்க வேண்டும். உங்களுக்காக இறைவன் தன்புறத்திலிருந்து ஒரு நன்மையை கொடுத்தான். இரவு வேளைகளில் நீங்கள் தனித்தன்மையோடு விளங்க வேண்டும் என்பதற்காக தனிமைப்படுத்தப்பட்டு தன்னுடைய ஆளுமையை உங்களுக்கு அறிவித்தான். பிறரை நீங்கள் அடைக்க முடியாது, அவர்களை நம்பி அவர்களுடைய உதவியை கொண்டும் பாதுகாப்பை கொண்டும் நீங்கள் வாழலாம் என்று இதுவரையில் எண்ணியிருந்த அந்த எண்ணத்தை நீக்கிக் கொள்ளுங்கள். ஒரு இறைவனுடைய நிகழ்ச்சி உங்களுக்கு போதுமானது. இப்பொழுது இரவு என்ற அந்த ஒன்று உங்களுக்கு அமைதியை அளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. உங்களுக்கு இறை உணர்வை ஊட்டக்கூடிய பல நிகழ்வுகள், அப்பொழுதுதான் நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்டு இறைவன் ஒருவன் தான் உங்களை காப்பாற்றினான் என்ற அந்த அத்தாட்சியை உங்களுக்கு நிரூபிக்கும் விதமாக பல கஷ்டங்களையும் துன்பங்களையும் இரவு நேரத்தில் உங்களுக்கு அமைத்து பின்னர் உங்களை தூங்கச் செய்து உங்களை விடுக்கச் செய்தான் மன நிறைவோடும் அமைதியோடும் புதுப்பொலியுடனும் புத்துணர்ச்சியோடும். இரவு என்ற ஒன்றை நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தாலும் சரி, அந்த அமைதியை உணர்வோருக்கு நீங்கள் ஏற்படுத்திட முடியாது. உங்களுடைய கல்வியறிவை கொண்டு இறைவின் ஆறுதலும் இறைவின் அமைதியும் இறைவன் நிம்மதியும் இறைவனோடு தனித்திருக்க வேண்டிய அந்த சூழ்நிலையும் மனிதர்களை நான் அடைக்க முடியாது என்ற அந்த கட்டாயமும் உங்களுக்கு அறிவிக்கப்படுகின்றது. இப்பொழுது நான் ஒருவன் தான் உங்களுக்காக இருக்கின்றேன், என்னிடம் திரும்பக்கூடிய இந்த இரவின் மகத்தான ஒரு ஆற்றலை நான் உங்களுக்கு காண்பிக்க வேண்டிய பல சந்தர்ப்பங்களில் உங்களுக்கு கவலையும் அமைதியையும் இரவின் பகுதியில் அமைத்தேன். நீங்கள் அப்பொழுது என்னை அழைத்தீர்கள். உங்களை அறியாமலேயே வேறு யாரையும் அடைக்க முடியாது என்பதையும் நீங்கள் அந்த இரவின் பொழுதில் அகால வேலைகளில் நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள். அடைத்தாலும் அவர்களுக்கு உதவி செய்ய மாட்டார்கள் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். பிறகு அதிகாலை வரை உங்கள் தூக்கத்தை கொடுத்து பிறகு நான் எடுப்பினேன் புது உணர்வுடன். இவ்வளவுக்கும் பிறகும் நீங்கள் மறுநாள் என்னை மீறினீர்கள். உங்களுடைய குடும்பத்தாருடனும் உங்களுடைய மக்களுடனும் கலந்து கொண்டு உங்களுடைய செல்வத்தை கொண்டும் நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டி நான் பாதுகாத்த பிறகு மனிதர்களிடம் நீங்கள் தஞ்சமடைந்தீர்கள். நீ பாதுகாத்துக்கொள் என்று நான் பாதுகாக்கப்பட்ட பிறகு, நான் உங்களை பாதுகாத்த பிறகு, பிறகு நீங்கள் மனிதர்கள் நான் இவ்விதமாக கஷ்டப்பட்டேன், யாரையும் எழுப்ப முடியலை, இப்போ காலில் சரியாக போயிடுச்சு, இறைவனை அடைத்த அந்த ஒரு அடைப்பை நான் மறந்துவிட்டு அல்லது அலட்சியப்படுத்தி இரவு முழுவதும் நான் கஷ்டப்பட்டேன், இப்போ சரியாக போயிடுச்சுன்னு மொட்டையா இறைவன் அருளை கொண்டு சுகமாகிவிட்டது என்று அந்த வார்த்தை வராது. உடனே அவர்கள் வந்து அப்போனா என்னென்னு பார்க்கணும், டாக்டர்கிட்ட போகும்,
இங்குதான் நம்முடைய கேடுகள் ஆரம்பமாகின்றன. இறைவனுக்கு விரோதமாக நடந்த அந்த கேடுகள் இப்பொழுது ஆரம்பமாகின்றன. மீண்டும் மீண்டும் கூறுவதற்கு காரணம், இது தொடர்ச்சியாக நம்முடைய வாழ்க்கையில் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இறைவனுக்கு விரோதமான, இறைவனுக்கு துரோகமான, இறைவனுடைய வெறுப்பையும் அவனுடைய கோபத்தையும் சம்பாதிக்கக்கூடிய அந்த வகையில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இனி இந்த மாதிரியான என்னுடைய உணர்வுகள் நிகழக்கூடாது. அந்த உணர்ச்சிகள் என்னை விட்டு நீங்க வேண்டும். உணர்வுகளுக்கு விரோதமாக நான் கொண்டிருக்கூடிய உணர்ச்சிகள் நீங்க வேண்டும். என் இறைவனுக்கு நான் நன்றியோடும், இன்னும் இறை உணர்வில் நான் மிகுந்த அக்கறையோடும், என்னுடைய இறைவன் எனக்கு விதித்த நன்மைகளை நான் அலட்சியமாக தவறிடக்கூடாது, பராமுகமாக இருந்துவிடக்கூடாது என்பதன் மீது என்று நான் நிலைப்படுத்த வேண்டும் என்னை. அந்த இரவு படிப்படியாக பகலுக்குள் நுழைகின்றது. இரவின் அத்தாட்சி அமைதி ஆறுதல் உங்களுக்கான தனி மைப்படுத்தப்பட்ட அந்த தனித்தன்மையோடு இறைவன் ஒருவன் தான் என்பதை அறிவிக்கக்கூடிய இந்த மகத்தான அறிவிப்போடு உங்களுடைய பகல் வாழ்க்கையில் நீங்கள் நுழைகின்றீர்கள். படிப்படியாக இந்த வாழ்க்கை பகலிலும் வேண்டும் என்பதை நீங்கள் அறிய வேண்டி, இரவு உங்களுடைய வாழ்க்கையின் ஆரம்பம், பகலா உங்களுடைய கழிவுகள் எல்லாம் இரவில் நீக்கப்பட்டு, உங்களுடைய மனச்சுமையெல்லாம் நீக்கப்பட்டு, மறுநாள் வாழ்க்கைக்காக வேண்டி நீங்கள் துவங்குகின்றீர்கள். என் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய அந்த நேரம் இரவு பொழுதிலிருந்து ஆரம்பமாகின்றது. இரவனுடைய அத்தாட்சி பகலுக்குள் நுழைகின்றது. இப்பொழுது நீங்கள் நன்றியுடையவர்களா? என்னை மட்டும் இரவில் நான் உங்களை தனித்து தனித்தன்மையோடு நீங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி உங்களுக்கு சில சோதனைகளையும், பிறகு விடுவதற்குள்ளாகவே அதனுடைய நிறைவான என்னுடைய அத்தாட்சியையும் உங்களுக்கு காண்பித்து உங்களை பகல் பொழுதுகளையும் விளைவிக்கின்றேனே. இந்த நன்றிக்கு, இந்த ஒரு என்னுடைய ஆற்றலுக்கு நீங்கள் நன்றியோடு கடமைப்பட்டவர்களாக, பகல் வேளையில் என்னை மட்டுமே நினைவு கொண்டவர்களாக, இரவின் தனித்தன்மையை நீங்கள் பாதுகாத்துக் கொண்டவர்களாக, என்னோடு மட்டுமே நீங்கள் உறவிடக்கூடியவர்களாக, நான் கொடுக்கக்கூடிய அந்த இறை உணர்வில் என்னுடைய ஆற்றல் உண்டு, அது விடுவதற்குள் உங்களுக்காக நிகழும் என்பதன் மீது நீங்கள் உங்களுடைய எண்ணங்களை நிலைப்படுத்தப் போகின்றீர்களா இல்லையா என்ற அந்த ஒரு மகத்தான இரவின் அத்தாட்சியை கொண்டு உங்களை பகலில் நுழைவிக்கின்றான். இப்பொழுது மனிதர்கள் கூடாது, தனித்தன்மையோடு இறைவனோடு நான் கலந்து இந்த பகல் பொழுதை இரவின் ஆற்றலோடு, இரவின் அத்தாட்சியோடு நான் பகலிலும் பெரும் அத்தாட்சிகளை பார்க்க வேண்டும் என்ற அந்த வேட்கையோடும் அந்த ஆசையோடும் எதிர்பார்த்து நீங்கள் வாழ்வீர்களால், நிச்சயமாக இறை உணர்வை நீங்கள் ஏற்றுக்கொண்ட காரணமாக இறைவன் உங்களுக்காக ஆற்றக்கூடிய உங்கள் உள்ளத்தில் உள்ளுக்குள் நிகழ்த்திய அந்த வயிற்று வலியோ தலைவலியோ கவலையோ நீக்கியவன் உங்களுக்காக வெளிப்புற பார்வைக்காக வேண்டி நிகழ்த்தக்கூடிய மகத்தான அதிசயங்களும் ஆற்றல்களும் பேர் ஆற்றல் கொண்டிருக்கூடிய இறைவனுடைய நிகழ்வுகளும் உங்களுக்காக நிகழும், விரும்பியது நிகழும். சுட்டெரிக்கூடிய வெயிலில் இப்பொழுது மழையை விரும்பும் போது மேகக்கூட்டங்கள் திரண்டு வர வேண்டும் அந்த இரையாற்றலுக்காக வேண்டி. உங்களுடைய பூமி கட்டாந்தடையாக இருக்கக்கூடாது, விளைச்சல்கள் பெருக வேண்டும் நீங்கள் விரும்புகின்றீர்கள். யாரும் பதுக்கி வைக்க முடியாத அளவுக்கு இனி தானியங்கள் பெருக வேண்டும். அரசாங்க கிடங்குகளுக்கு இடம் இல்லை, சீரடைய வேண்டும். இப்பொழுது கிடங்குகள் உடைத்தெறியப்படும். உங்களை உடைக்கச் சொல்லி பிறகு உங்களுக்கு நான் சாப்பாடு போடுறேங்கிற அந்த நிலைமை மாறும். ஒவ்வொரு மண்ணிலும் தானியங்கள் பெருகி கிடக்கும். வேண்டுமா வேண்டாமா என்று கேட்டால் வேண்டும் என்று விரும்புவீர்கள். அரசாங்கங்களை நீங்கள் கேட்க வேண்டாம், இறைவனை கேளுங்கள். அவன் மகசூல்களை பெருக்கிவிட்டால் அரசாங்கங்களுக்கு கிடங்குகள் கிடையாது, அதை விலை பேசவும் முடியாது. உங்களுக்கு ரேஷன் கடையும் கிடையாது, எங்கு வேண்டுமானாலும் எல்லாம் கிடைக்கும் என்ற அந்த ஒரு எண்ணம் வேண்டும். ஒவ்வொரு பழமும் பிடித்து கொண்டிருக்கின்றது, எதுவுமே இனிக்கவில்லை. காயாக வைத்திருக்கின்றான் உங்களை. இந்த படம் புளிக்கும் என்று நீங்கள் சொல்ல வேண்டாம், உண்மையிலேயே பிடித்து போய்விட்டது, அதை தொட முடியாது. அது தொட்டால் உங்களுக்கு ஜுரம் வந்துவிடும். ஒரு ஆரஞ்சு பணம் இனிக்குதா, ஒரு சாத்துக்குடி பணம் இனிக்குதா? எல்லாம் நம்முடைய பாவங்களின் காரணமாக. மனிதர்களிடம் இறைவனுடைய ஒரு படைப்பை, உயிரோட்டமுள்ள ஒன்றை, உணவை நீங்கள் விலை பேசியது இந்த கேடு ஒன்று போதும். சுகமான உணர்வோடும் மனதின் ஆறுதலோடும் ஆற்றாமையோ கவலையோ இல்லாமல் இறைவனுக்கு நன்றியோடு நீங்கள் உண்ணக்கூடிய அந்த உணவை விலை பேசியதன் காரணமாக நீங்கள் அந்த உணவை படைக்கவில்லை, நீங்கள் அந்த படத்தை கனியச் செய்யவில்லை, நீங்கள் கணைச் செய்வர்களும் இல்லை, நீங்கள் உயிரோட்டத்தை அளிப்பவர்களும் இல்லை, உயிரை பற்றி தெரியாதவர்களும் கூட. இப்பொழுது உங்களுடைய இறைவனும் திரும்புங்கள், எங்களுக்கு பழம் வேண்டும் என்று விரும்பக்கூடிய அந்த விருப்பத்திற்கு காய்கள் கனிய ஆரம்பிக்கும். இனி அந்த கனிந்து பதமாக இருக்கக்கூடிய உங்களுடைய உணவில் உயிரோட்டம் மிகைத்திருக்கும். எந்த மாம்பழம் சாப்பிட்டா எனக்கு இந்த கேடுகள் வரும்னு சொல்றீங்களோ அந்த மாம்பழம் உங்களுடைய கேடுகளை நீக்கக்கூடியதாக இருக்கும். மருந்துகள் உங்களை விட்டு நீங்க வேண்டும். விரும்புங்கள், இறைவனுடைய அந்த
ஆற்றலை, இறைவனுடைய ஆற்றலை உணர்ந்த பிறகு சாமி எவ்வளவோ சந்தர்ப்பங்களில் உங்களுடைய குழந்தைகளுக்கு இரவில் கொதித்து கொண்டிருக்கும். கடவுளே என்று நீங்கள் உங்களுடைய இறைவனிடம் திரும்பி மன்றாடி அழுது புலம்பி மறுநாள் காலையில் சுகமான பிறகு இந்த மருந்தை இன்னும் கொஞ்சம் கொடு, இந்த மருந்து தான் சுகமாக்கியாச்சு, இன்னும் ஒரு கோர்ஸ் கொடு, விடாமல் கொடு, திரும்ப ஜுவரம் வந்தாலும் பாதுகாத்துக்க வேண்டும். இந்த கெட்ட மனிதர்களை விட்டும் நீங்கள் விலக வேண்டும். ஒரு நாள், ரெண்டு நாள், மூன்று நாள், நான்கு நாள் காய்ச்சல், இந்த மருந்து தான் நீங்கள் நம்புனீங்க. இப்போ குழந்தை தவறி போயிருமோன்னு பயப்பட்டீங்க. உயிர், உயிரை பாதுகாப்போன் யார்? இப்பொழுது இறைவனிடம் திரும்பினீர்கள், இரவு முழுவதும் கதறினீர்கள், அழுதீர்கள், மறுநாள் காலையில் சுகமாக்கிய பிறகு இந்த மருந்துகள் சுகமாக்கியது என்று கூறினீர்களே, இது நல்லறிவுக்கு வந்து கேடு தானே. இந்த நாலு நாள் அந்த மருந்து கொடுத்துட்டானே, இந்த கதிக்காய் ராத்திரியில் கடன கத்தனா கத்துறான்னு கத்தினேன், கடவுளே கடவுளே என்ன சுகமாக கொடுத்ததுக்கப்புறம் நன்றி கட்டு மறுநாள் காலையில் இந்த மருந்து ஒன்று நாலு நாளைக்கு கொடுத்துருக்கு. நாம் வழிகட்டி விட்டோம், மனிதர்களை நம்பினோம், இறை உணர்வு நமக்கு உங்களுக்கு பிராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன். சொந்தமாக நீங்கள் உணர்வுடையதற்காக வேண்டி தனிமைப்படுத்தப்பட்ட அந்த இரவில் வேறு எவரையும் அடைக்க முடியாத நிலையில், அடைத்தாலும் நான்கு நாளாக விட்டது உயிர் போயிடும் என்ற நிலையில் நீங்கள் இறைவனை அடைத்தீர்கள், சுகமாக்கியது. இது தெரியல, யார் சுகமாக்கணும் தெரியலையா? இந்த நாய்களுடைய மருந்தா சுகமாக்கிச்சு? வடிகட்ட சமுதாயத்தில் நாம் சிக்கிக்கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு எந்த விதமான ஒரு சிறு தொந்தரவும் இருந்தாலும் சரி, அடுத்த மனிதரிடம் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லும் பொழுதே அங்கு இடையாற்றல் உங்களுக்கு நீக்கப்பட்டு விட்டது. அவன் சுகமாக்குவான், அவன்கிட்ட போய் புலம்பிட்டுருக்குறேன், அவன்கிட்ட போகும்போதே புலம்புனேன். சுகமாக்குறவன்கிட்ட போனால் ஏன் புலம்பணும்? அமைதியாகவும் சந்தோஷமாக புலம்பேன், அவன் கஷ்டப்பட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே போய் ஏன் புலம்புனீங்க? அவனால் முடியாதுன்னு தானே, முடியாதவன்கிட்ட ஏன் போய் பேசுனீங்க? நான் இங்கே சுகமாக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஏற்றுக்கொண்டே நிறைவனே எனக்கு நீ அமைதியை கொண்டு கேட்டிருந்தா அந்த அமைதியில் உயிரோட்டம் பெருகியிருக்கும். அந்த உயிரோட்டம் பெருகப்பட்ட உயிரோட்டத்தில் உங்களுக்கு நோய்கள் தங்க முடியாது. சுகமான வாழ்க்கை வேண்டுமென்றால் உங்களை இருதயத்தில் இறைவனுடைய பேச்சு சதா சர்வ நேரமும் இது வேண்டாம் 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 என்பதுதான். முதலில் கவலை வேண்டாம், துக்கம் வேண்டாம், நோய்கள் வேண்டாம், வலிகள் வேண்டாம், வறுமை வேண்டாம், பிறகு வேண்டும் என்பதையும் விரும்புங்கள். எந்த காலத்திலும் நோயோ வறுமையோ தீண்டாத வாழ்க்கை வேண்டும் என்று கேட்டால் இப்படி தர்க்கத்தை ஆரம்பிப்பீர்கள். அது எப்படி சரியா? அது எப்படி வந்து என்றைக்குமே வந்து சுகத்தோடவும் வறுமையோ இல்லாமல் வாழ முடியும்? மாறி மாறித்தான் வரும்னு சொல்லிட்டு நீங்கள் தர்க்கத்தை ஏற்படுத்துவீர்கள். கொஞ்சம் நல்லபடியாக வாழ வச்சுருந்தா தர்க்கம், தத்துவம் அதுக்கு பேர். சுகமும் துக்கமும் மாறி மாறி வரத்தான் செய்யும். இந்த மாதிரி பேசலாமா? சரி, வந்ததுக்கப்புறமா வரத்தான் செய்யும் சொன்னீங்க, அனுபவிக்கத்தான் வேணும், ஏன் போகணும்னு சொன்னீங்க? அப்போ வந்த உடனே உடனே போகணும்னு சொன்னீங்களே, அதுக்கு வரத்துக்கு முன்னாடியே ஒழுங்கான பேச்சு பேசிக்கிட்டே தர்த்தம் பிடிச்சிக்கிட்டு சேர்ந்துக்கிட்டு தத்துவம் பேசாமல் தத்து பித்துன்னு கிறுக்குத்தனமாக வளராமல் என்றைக்குமே சுகம் வேணும், என்றைக்குமே வருமா வரக்கூடாதுங்கிறத விரும்பினா என்ன சொல்கிறது? புரியுதா நமக்கு? கெட்ட மனிதர்களுடைய பேச்சுக்களை எதற்காக பேச தெரிகிறீர்கள்? எனக்கும் பேச தெரியுங்கிறதுக்காக வேண்டி வாயையும் நாக்கையும் கொடுத்த கெட்டதான் பேசுவீங்களா? நல்லது பேச மாட்டீங்களா? உள்ளத்தில் இருப்பதை பேசினால் நன்மையானது. இந்த மரமண்டைக்குள்ள இருக்கிற அறிவை பேசினா கெட்டதான். நன்மையை கொண்டு ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்போ பேசுகிற பேச்சில் ஏதாவது உங்களுக்கு வந்து மனசுக்கு நெருடலாக இருக்கக்கூடியதாக இருக்குதா? சத்தியம் தானே, மனசுக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடியது தானே பேசுகிற அன்னைக்கு? காரணம் அங்கே என்ன இருக்குதோ நீங்கள் மறந்த விஷயத்தையும் அலட்சியப்படுத்தினதையும் உங்களுக்கு நினைவுற்றதும் ஞாபகப்படுத்துறது தானே. புதுசாக என்ன பேசிட்டேன் அங்கேருந்து? உங்களுக்கு தெரியாத ஏதாவது ஒரு விஷயம் பேசியிருப்பேன் நான் இங்கே. மறந்துட்டு அலட்சியப்படுத்தினதன் பக்கம் நான் திருப்பி மனசுக்கு நிறைவான அந்த அமைதியின் பக்கமும் உணர்வின் பக்கமும் மறந்து அலட்சியப்படுத்தினது வேண்டாம். இப்போது அதை கண்ணியப்படுத்தி பழகுங்க. இது இறைவனை நான் ஏற்றுக்கொண்டதுக்கான அடையாளம், இறைவன் என்னை பற்றி திருப்தி இறைவன் என்பதற்கான அடையாளம். இன்றைக்கு முதலாக ஒரு மருந்து அவங்கள்ட்ட இருந்தாலும் சரி, உயிரை பாதிக்கக்கூடிய அந்த மனிதனுடைய அறிவை இறைவனுடைய உயிரோட்டம் மிக்க உயிரை படைக்கக்கூடிய ஆற்றல் மிக்க அவனுக்கு விரோதமாகத்தான் நான் இந்த மருந்தை கும்பிட்டுருக்கேனே தவிர ஒரு காலம் என் இறைவன் பக்கம் திரும்ப முடியாது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கும் சரி, ஒரு கஷ்டம் வரும்பொழுது அந்த கஷ்டம் நீக்கப்பட்ட நிலையில் நான் சுகமாக இருக்கிற நிலையில் மரணிக்கணுமா இறைவனை பற்றி திருப்தி தெரிஞ்ச நிலையில், அல்லது உடம்பு முழுக்க வேதனையோடு அரற்றிக்கொண்டு என்னை ஏன் இப்படி வதைக்கிறேன்னு
ஒரு நிரபராதியாக இருக்கக்கூடிய இறைவன் மீது படிய போட்டு அவனுடைய சாபக்கட்டையும் வாங்கிக்கிட்டு நான் இருக்கணுமா? இப்படி தானே ஒருத்தர் இறந்துட்டுருக்கணும். இந்த இறப்பு சாந்தமடைந்த ஆன்மாவாக நம்ம விட்டு பிரிஞ்சு மறுமையினுடைய வாழ்க்கையில் நரகத்தை விட்டு நம்ம காப்பாற்றணும். எப்படி நாம் ஒருவர் இறந்து விட்டால் ஏன் இறந்தார்னு கேட்கணுமா? ஓ, அவர் இவ்வளோ கஷ்டத்தோடு இறந்தார், அப்போ கரெக்டான இறப்பு தான், ஒன்றுமே இல்லை, நல்லா இருந்தார், இறந்து போயிட்டார், அன்றை அப்படி நடக்கக்கூடாது. அது எப்படி இறக்க முடியும் நல்லா இருக்கும்போது? அப்படி தானே கேள்வி. நல்லா தானே இருந்தார், இப்படி போயிட்டார், அப்படி தானே இறக்கணும், கஷ்டப்பட்டு இறக்கணுமா? எப்படி நாம் இந்த மனிதர்களோடு சேர்ந்து சீரழிந்து நன்மையை தீமையாக ஆக்கி கொண்டு தீமையை நன்மையாக ஆக்கி கொண்டு இதில் பெருமையும் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே? ஒருத்தர் இறந்தால் நல்லதாக இருந்தான்னு சொன்னால் அப்படி தானடா இறக்கணும், வேறு எப்படி இறக்கணும்? செத்து சுண்ணாம்பை சீரழிஞ்சு எல்லாத்தையும் விட்டுட்டு பணத்தை வாங்கிட்டு வரத்து கடன் வாங்கிட்டு போயிட்டான், காசு கொடுத்து வாங்கிட்டு அப்படியே இறக்கணும்? டாக்டர் கையிலே இறக்கணும், அவனை நம்பி போய் நீ உயிரை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு உங்களை காப்பாற்றுறதுக்கு முன்னாடி உங்கள் உயிர் உத்தரவாதம் இல்லை, நீங்கள் எனக்கு எழுதி கொடுங்க, நீங்கள் சத்து போயிட்டா நான் காரணம் இல்லை, நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாமளும் எழுதி கொடுத்துட்டேன்னு நீ என்னை சாகடின்னு சொல்லிட்டு போயிட்டு அப்புறமா கடவுளை நீ சாகடிச்சிட்டேன்னு சொல்லக்கூடிய அந்த அநியாயமான பேச்சுக்களோட தானே வந்து அந்த புலம்பெல்லாம் இருக்கும். உன்னை நம்புனேன்னு சொல்லிட்டு இல்லையே, டாக்டருக்கு எழுதி கொடுத்தியே, என் உயிர் உன் கையிலேயே போகட்டும், நீ என்னென்னு பண்ணு, நீ என்னை காப்பாற்றுந்தேன்னு பண்ணு, இறைவனை நம்பி வரலையே, உயிர் பிரிஞ்ச பிறகு கடவுளை என்னை கைவிட்டேன்னு சொல்கிறோமே, அந்த குடும்பத்துக்கே சாபம் கேட்டாச்சு. அதெல்லாம் யார் போய் காது கொடுத்து கேட்டுட்டு அந்த குடும்பத்தில் கேட்டுட்டு அதுக்கு எதிர்ப்பு சொல்லாமல் நல்லது சொல்லாமல் வந்தாங்களோ அவங்களுக்கும் கேடாச்சு அது அந்த இட வீட்டுக்குள்ளே போயிட்டு வரும்போது. எப்பேற்பட்ட தரித்திரமான ஒரு சமுதாயத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நீங்கள் அஞ்சு கொள்ள வேண்டும். இன்று முதலாக நீங்கள் தனித்தவர்கள், இறைவனுடைய அத்தாட்சியை கொண்டு பகலினுடைய வேண்டும். தனிமைப்படுத்தப்பட்டு தனித்தன்மையோடு நீங்கள் உயர்த்தப்பட்டு பிறகு பகலில் இறைவன் புகுத்துகின்றான். தனித்தன்மையோடும் யாரையும் நம்பக்கூடாது. உங்களுடைய கணவனையோ மனைவியையோ பிள்ளைகளையோ பெற்றோர்களையோ எவரையும் நம்பக்கூடாது. மனித அறிவை நம்பக்கூடாது. இறை ஆற்றலோடு நீங்கள் வளர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பகல் பொழுதில் ஆரம்பிக்க வேண்டும் என்பதை இன்று நீங்கள் நினைவு கொள்ளுங்கள், பிரார்த்தனையாகவும் அமைத்துக் கொள்ளுங்கள். என் இறைவனே, இரவின் பொழுதில் எனக்கு அமைதியை கொடுத்தாய், ஆறுதலையும் கொடுத்தாய், என் களைப்பையும் நீக்கினாய், கவலையையும் நீக்கினாய். ஒரு பகற்பொழுது ஒரு இரவின் பொழுது கண்ணை மூடி திறக்கக்கூடிய அளவுக்கு நான் தூங்கி விடிக்கும் பொழுது விடிந்து விட்டது. இரவின் பொழுது கண்ணிமைக்கும் நேரத்தில் என்னை விட்டும் நீங்கியது. அவ்வளோ சுகமாக நான் இருந்தேன். இதே போன்றே பகலின் அத்தாட்சியையும் காண்பிப்பாகிறவனே, என்னையும் என் குடும்பத்தினரையும். என் பிள்ளைகள் என்னை நம்பி வாழக்கூடாது, நீ அவருக்கு நல்லறிவை கொடு. நான் என் பிள்ளைகளை காப்பாற்றுவேன் என்று நானே செத்து கொண்டிருக்கும் பொழுது இந்த பெருமை கொண்ட பேச்சை நான் என் பிள்ளைகளிடம் பேசக்கூடாது. என் பிள்ளைகள் என்னோடு என் பக்கம் திரும்பி எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்கும் பொழுது என் இறைவனை இவர்களை மன்னித்துவிடு, என்னை நம்பி இவர்கள் வாழ வேண்டாம், இவர்களுக்குரிய நல்லறிவை நீ கொடு என்று உங்களுடைய குழந்தைகளுக்காக நீங்கள் பிரார்த்தனை மேற்கொள்ளுங்கள். சொல்லுங்கள் இறைவனிடம், உங்களுடைய குழந்தைகளிடம் சொல்லுங்கள் இறைவனுடைய பேச்சை, நான் உங்களை பாதுகாப்பவன் இல்லை, எந்த நேரத்தில் நான் மரணிப்பேன் என்று தெரியாது, எனவே இறைவன் பக்கம் திரும்புங்கள், அவன் தான் உங்களை படைத்தவன் பாதுகாப்பவன். எங்கள் அப்பா காப்பாற்றுவாங்க, அம்மா காப்பாற்றுவாங்க, எங்களுக்கு எல்லாமே நீங்கள் தான், இந்த மாதிரி வார்த்தைகள் பேசக்கூடாது என்பதை பிறந்த குழந்தை முதலாக சொல்லிக் கொடுங்கள். உங்களை விட அவர்களுக்கு புரியும். உங்களுடைய கஷ்டங்களை இறைவன் நீக்குவான். குழந்தைகள் சம்பந்தமாக எந்த தொந்தரவும் உங்களுக்கு இருக்காது. இந்த பிரார்த்தனையோடு எங்கள் குழந்தை உழைப்பீர்களானால், ஆனால் இன்னைக்கு நான் தான் சுமந்தேன், நான் தான் பெற்றேன், நான் தான் ஓட்டினேன், நான் தான் வளர்த்தேன், என் குழந்தை இவ்வளோ கதியாக இருக்குது, நீ தானே சொன்னேன் இவ்வளோ நீ தான் பண்ணுன்னு சொல்லிட்டு, அப்போ நீ தானே காரணம் இருக்கு, இப்பொழுது ஏன் நீ இறைவன் பக்கம் திரும்புகிறாய்? பாவத்திற்கு மன்னிப்பு தேடுங்கள். முதன் முறையாக நான் இறைவனுக்கு விரோதமாக இருந்தேன் என்பதை முதலில் நான் ஏற்றுக்கொண்டு இறைவனுக்கு நான் அடிப்பணிய வேண்டும், என் இறைவன் என்னை பாதுகாக்க வேண்டும், என் இறைவன் என்னை மன்னிக்க வேண்டும் என்ற இந்த பயபக்தி, அவன் மன்னிக்காவிட்டால் என்னுடைய கதி என்னாகும் என்ற அந்த பயம், பக்தியின் அடிப்படையில், தூய்மையான உள்ளத்தின் அடிப்படையில், பக்தி என்பது தூய்மை, அந்த தூய்மை கெட்டதன் காரணமாக கெடுத்து கொண்டதன் காரணமாக மனிதர்களே நம்பும் பொழுது சாக்கடை வீசப்படுகின்றது இறைவனுடைய உணர்வின் மீது. இறைவன் அறிவிக்கக்கூடிய அந்த மகத்தான இறை சக்தியின் மீது மனிதனுடைய அறிவு என்ற சாக்கடை வீசப்படுகின்றது. மகா ஆற்றல் மகா சக்தி மிக்கவனிடம் இருந்து அந்த உதவியை காத்து கொண்டிருக்க மனிதனிடம் சென்று நீ என்னை காப்பாற்றின் காரணமாக இந்த உதவியும் இல்லை அந்த உதவியும் இல்லை, ஆனால் இவர்களிடமிருந்து உதவி இல்லை, பாதகம் உண்டு, நாம் இன்று சிக்கி சீரழிந்து கொண்டிருப்பது, நம்முடைய துன்பங்களிலும் வேதனைகளிலும் மூழ்கி கொண்டிருப்பது,
கவலையிலும் மூழ்கிவிட்ட நிலையில், நமக்கு இனி வாழ்க்கை இல்லை என்று ஆகிவிட்ட நிலையில் இப்பொழுது நாம் இறைவன் பக்கம் திரும்புகின்றோம். நிச்சயமாக இறைவன் அங்கு இல்லை. இனியும் நீங்கள் இறைவனை திட்டுவீர்கள், அதனுடைய பாதிப்பு சாந்தி அடையாத ஆன்மாவாக வெளியேறியது மட்டுமல்ல, இறைவனுடைய சாபக்கேடும். அந்த சாபக்கேடு குழந்தைகளையும் தொடராமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமென்றால், அந்த இழ வீட்டுக்குள் நுழையும் பொழுது இவ்விதமாக இறைவனுக்கு எதிராக ஒப்பாரி வைக்கும் பொழுது, அதை கேட்டுக்கொண்டு உனக்கு கண் இல்லையா, காது இல்லையா, இதயமே இல்லையா, உன்னை நான் நம்பினேனே, எப்படி ஆகிவிட்டதே, கடவுள் வந்து மிக கொடுமையானவன் என்ற அந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்டுக்கொண்டு அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் நீங்கள் வெளியேறும் பொழுது கேடு நம்மையும் சூழ்ந்தது. எனவே உங்களுடைய எண்ணங்களின் மீது சத்தியமாக நன்மைகள் அனைத்தும், உயிரோட்டம் உடையவை அனைத்தும் உங்களுடைய இறைவனிடமிருந்து கொடுக்கப்பட்டால் தவிர உங்களுக்கு கிடையாது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இறக்கும் பொழுது நூற்றுக்கு நூறு நல்ல நிலையில் நான் இறக்க வேண்டும். மனமும் உடலும் சுகமாக இருக்கக்கூடிய நிலையில் ஒரு சின்ன ஒரு கஷ்டத்துடன் இறக்க வேண்டாம். இறைவனே, உன்னுடைய ஆற்றலில் என்னை வாழவேன். இது அழகான இறப்பு, நல்ல இறப்பு. மற்றபடி ஒரு தலைவலி, வயிற்று வலி இதில் வந்து இருந்தால் கூட அகோரமான இறப்பு தான். வேண்டாம், விரும்புங்கள். இந்த ஒரு எண்ணத்தோடு உங்களுடைய காலம் எப்பொழுது முடியும் என்ற தெரியாத நிலையில் பயபக்தியோடு வாழ்ந்து வாருங்கள். நான் வாடும் காலமெல்லாம் உன்னுடைய பாதுகாப்பிலும், உன்னுடைய உதவியிலும், உன்னுடைய பேராற்றலிலும், உன்னுடைய அனுகிரகத்திலும், உன்னுடைய நெருக்கத்திலும் என்னை ஆக்கி, என்னை வாழ வைத்து என்னை மரணமடைய செய்வாயாக, என்னை மரணமடைய செய்வாயாக, என்னை வாழ வைத்து உன்னுடைய பாக்கியங்களோடும் உன்னுடைய அனுகிரகத்தோடும் என்னை மரணமடைய செய்வாயாக. அந்த மரணம் உங்களிடம் எப்பொழுதும் இருக்கட்டும். அந்த மரணத்தின் போது எந்த கஷ்டமும் இல்லாமல் இறைவனோடு நெருக்கமாக இருந்து அவனிடம் எனக்கு எந்த விதமான மனத்தாங்கலும் இல்லாத நிலையில் நான் சுகமாக இறக்க வேண்டும். சுகமாக வாழ வேண்டும், சுகமாக இறக்க வேண்டும், உனக்கு திருப்தியோடு இறக்க வேண்டும், என் மனதில் நீ நிறைவாக இருப்பதோடு நான் இறக்க வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனை மேற்கொள்ளுங்கள். குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுங்கள், என்றென்றும் வாடு என்று கூடாதீர்கள், நன்மையோடு வாழ்கள், இறைவன் அனுகிரகத்தோடு வாழ்ந்துவார். நான் மரணமடையும் பொழுது நிச்சயமாக இறைவனுடைய திருப்தியோடு நான் மரணமடைகின்றேன் என்ற அந்த எண்ணத்தோடு வாழ்ந்து வா என்று உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்கள். நான் காப்பாற்றுவேன், நான் உங்களை வாழ வைப்பேன் என்ற ஒரு காலம் அந்த எண்ணம் வேண்டாம், நாமும் கூறக்கூடாது. நிச்சயமாக நம்முடைய சமுதாயத் தேர்வின் பாதுகாக்க போதுமானவன்.